ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا ربنا. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நமது உயிரிலும் இனிய கண்மணியாம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இந்த நீண்ட நெடிய வரலாற்று தொடரில் இன்றைய மாதம் நாம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி என்ற தலைப்பின் கீழ் உரை நிகழ்த்த இருக்கிறோம். மிஅராஜுடைய படலத்தை நாம் தொட்டிருக்கிறோம். அதில் ஒவ்வொரு பகுதியாக நாம் சொல்ல இருக்கிறோம். பொதுவாக மிஅராஜ் என்பது அது அறிவுக்கு விருந்து, அதிலே அற்புதமான புதிய தகவல்கள், விஞ்ஞானம், மருத்துவம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள், மனிதனுடைய கற்பனையால் எட்டிப்பிடிக்க முடியாத விண்ணலாவிய சிந்தனை சரங்கள், அதோடு மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்வை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அற்புதமான படிப்பினை, எப்படி அமைத்து கொள்ளக்கூடாது என்ற எச்சரிக்கை என்று பல்வேறு தகவல்கள், நீண்ட நெடிய செய்திகள் குவிந்து கிடக்கிறது இந்த மிஅராஜினுடைய பயணத்தில். எனவே நாம் கடந்த மாதத்திலேயே இந்த பயணத்தை துவக்கிவிட்டோம். விந்தை மிகு விண்வெளி பயணம் என்ற ஒரு இன்ட்ரோடக்ஷனோடு நாம் துவக்கிய அந்த வரலாற்றில் ஒவ்வொரு துணை தலைப்புகளோடும் பல செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாம் பேச இருக்கிறோம். அதில் தொடக்கமாக மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி என்ற தலைப்பில் செய்திகளை இங்கே நாம் சொல்ல இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, கடந்த உரையினுடைய சாராம்சம் ஒரு நிமிஷத்தில், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராக்கிலே மக்காவிலிருந்து, ஹரம் ஷரீஃபிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி புறப்படுகிறார்கள். அவர்களை அழைத்து செல்வதற்காக மலக்குமார்கள் வந்தார்கள். புராக்கிலே ஏற்றி சென்றார்கள். புராக்கில் வியர்த்தது, ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வியர்த்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வியர்த்தது. அந்த வியர்வை துளிகள் பூமியிலே விழுந்த பொழுது அது நறுமணம் மிக்க ரோஜாவாக மலர்ந்தது என்ற தகவலையும் கடந்த உரையிலே நாம் சுட்டினோம். இப்போது மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி அவர்கள் வரும் பொழுது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை அந்த புராக்கு என்ற வாகனம் தன்னுடைய காலை நீட்டும். அது எவ்வளவு தூரம் கண்ணுக்கு தெரிகிறதோ அந்த அளவிற்கு தன்னுடைய கால்களை நீட்டக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு மிருகமாக அது இருந்தது. அது மிருகம்தான் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை. அதனுடைய தோற்றம் பலவிதமாக பேசப்பட்டாலும் அதனுடைய அளவை குறித்து கடந்த உரையிலும் நாம் சொன்னோம். அது கோவேரி கழுதையை விட சற்று சிறியது, கழுதையை விட நாட்டு கழுதையை விட சற்று பெரியது என்று குறிப்பிட்டு காட்டினோம். புராக், அதற்கு பெயர் புராக். அதற்கு முன்பாகவும் சில நபிமார்கள் அதிலே வாகனித்த செய்திகளை நாம் படித்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இன்றைய கால அளவில் பார்க்கும் பொழுது எத்தனையோ விமானங்கள், விரைந்து செல்லக்கூடிய விமானங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இத்தனை காலத்துல, கடந்த காலங்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போறதாக இருந்தா 6 மாசம் ஆகும், 7 மாசம் ஆகும், அப்படி குறைஞ்சு 5 மாசம் ஆச்சு.
இப்ப 6 மணி நேரத்தில் சென்றடைய கூடியதை நாம் பார்க்கிறோம். நான் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டு சென்னையிலிருந்து புறப்பட்டு ஜித்தாவை அடைவதற்கு 6 மணி நேரம் டைரக்ட் ஃப்ளைட் ஆக இருந்தால் சுத்தி போறதா அது எங்க போய் அது இறங்குதோ அடுத்த ஃப்ளைட் புறப்படும் போது அந்த நேரம் கூடுதலாக ஆகலாம். ஆனால் நேரடியாக செல்வதாக இருந்தால் 6 மணி நேரம் ஆகிறது. நீங்கள் வரலாற்றை சரியாக படித்தால், ஹதீதுகளை சரியாக நாம் படித்தால், இன்னும் கொஞ்சம் காலம் கடக்குமேயானால் ஒரு 50-60 வருடங்கள் அதிகபட்சமாக எடுத்துக்கொண்டால் நாம் சென்னையிலிருந்து ஜித்தாவை போய் அடைவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? வெறும் 6 நிமிடங்கள் மாத்திரம்தான் ஆகும். ஆச்சரியமாக இருக்கிறதா? இங்கிருந்து நாம் தர்காக்கு கூட போய் சேர்ந்திருக்க முடியாது. எஜமானிடம் போய் கூட நாம் 6 நிமிடங்களில் நடந்து போனால் சேர முடியாது. ஆனால் சென்னையிலிருந்து ஜித்தாவுக்கு போய் சேருவதற்கு 6 நிமிடங்கள் போதுமானது. இதை குர்ஆன் வலிமைப்படுத்தும், உண்மைப்படுத்தும். இன்றைய ஆய்வாளர்கள் குறிப்பிடும் பொழுது ஒரு மனிதனுடைய மூளை இதுவரை எவ்வளவு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற ஒரு ஆய்வை சொல்லும் பொழுது வெறும் 13% பயன்படுத்தப்பட்டுத்தான் இந்த விமானம், இந்த ராக்கெட், இந்த சேட்டலைட், இந்த அதிசயங்கள், ஆச்சரியங்கள், இந்த வாட்ஸ்அப், இந்த மெயில் என்று என்னென்ன கண்டுபிடிப்புகள் இருக்கிறதோ இவைகள் எல்லாம் இந்த 13% உட்பட்டதுதான். இந்த 13% இப்படி இருக்கு. இன்னும் இந்த மூளை உபயோகிக்கப்பட வேண்டியது 87%. எப்படி இருக்கும் என்று ஒரு கற்பனை செய்து பாருங்கள். 13% என்ன ஆச்சரியங்கள்! எனவே மேராஜை உண்மைப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் 6 மாசம் ஆச்சு ஹஜ்ஜுக்கு போறதுக்கு, பாய்மர கப்பலிலே சென்று கொண்டிருந்தார்கள். நாங்களெல்லாம் கப்பலிலே சென்றோம். 6.5 நாள் ஆகியது, 6 நாள் ஆகியது, 6 மாசம் 6 நாளாக மாறியது. அந்த 6 நாள் என்பது 6 மணி நேரமாக மாறியது. 6 மணி நேரம் என்பது 6 நிமிஷமாக ஏன் மாறக்கூடாது? 6 மாதம் கடந்த காலத்தில் நாங்கள் கதைகள் எல்லாம் நாம் கேட்போம். கடந்த காலத்தில் நம்முடைய ஆபாக்கள் ஹஜ்ஜுக்கு சென்றதை கொச்சியிலிருந்து கப்பலிலே புறப்பட்டு செல்வார்கள், 6 மாத காலங்கள் ஆகும் என்பார்கள். 6 மாத காலம் 6 மணி நேரமாக, 6 மணி நேரம் 6 நிமிடங்களாக மாறும். எனவே இவைகளெல்லாம் இந்த வரலாற்றின் அடிப்படையில் பல்வேறு நிகழ்வுகளை உருவாக்க முடியும் என்பதை அறிஞர்கள், விஞ்ஞானிகள், மருத்துவ வல்லுநர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே அப்படி ஒரு உருவாக்கம் நடக்கும், அது இந்த உலகத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 6 மணி நேரத்தில் ஜித்தாக்கு போயிட்டு நீங்க திரும்பிடலாம். 6 மணி நேரத்தில் ஜித்தாக்கு போயிட்டு திரும்பிடலாம். இன்னும் சொல்ல போனால் காலையிலே நீங்கள் இங்கே டீ குடித்து விட்டு உம்ராவுக்கு சென்று விட்டு ஒரு 10 மணிக்கு நீங்கள் என்ன செய்து விடலாம், இங்க டிஃபன் பண்ண வந்து விடலாம். அப்படி ஒரு காலம் சுருங்கி போய்விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், ஹதீதுகளை எல்லாம் விரிவாக ஆய்வு செய்ய வேண்டும். அப்படி ஆய்வு செய்யும் பொழுது பல விஷயங்கள் தென்படும். ஒரு வருடம் ஒரு நாளை போன்று இருக்கும் என்று கடைசியில் முடியும், ஒரு மணி நேரத்தை போன்று இருக்கும் என்கிறார்கள். ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போன்று, ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போன்று, ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போன்று, ஒரு நாள் என்பது ஒரு மணி நேரத்தை போன்று. ஆக மொத்த கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது ஒரு வருடம் என்பது ஒரு மணி நேரத்தை போன்று வந்துவிடும். அப்படி ஒரு கால நெருக்கமாகிவிடும். ஒரு வருட காலத்தில் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் ஒரு மணி நேரத்தில் செய்து முடித்து விடலாம். ஒரு வருடத்தில் செய்ய வேண்டிய பயணத்தை ஒரே ஒரு மணி நேரத்தில் செய்து முடித்து விடலாம். அப்படி ஒரு காலம் மிக சீக்கிரமாக நெருங்கிவிடும் என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஒரு தகவலை கொடுக்கிறதாக இருந்தா அமெரிக்கால இருக்கிறாரு மகன், எவ்வளவு நேரம் ஆகும், கடிதங்கள் எல்லாம் போட்டு அதை போய் சேர காட்டியும், சேர்ந்தத மகன் பதில் வர காட்டியும் பக்கு பக்குன்னு இருக்குமா இல்லையா? அந்த மாதிரி இருந்த காலங்கள்லாம் உண்டு. இன்று அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருக்கிறதா? கடித போக்குவரத்துகளே குறைந்து போய்விட்டது இல்லையா? போஸ்ட் ஆபீஸ் எல்லாம் தூங்குது. நீங்க போஸ்ட் ஆபீஸ் போய் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அன்னைக்கு ஒரு நிறுவனத்திற்காக வேண்டி தலைமை போஸ்ட் ஆபீஸிலே போய் போஸ்ட் கார்டு கேட்டாங்க.
போஸ்கார்டு அந்த அது தேகவே ஆக இருக்கிறது, ஒரு கந்தூரிக்காக ஒரு நிகழ்வுக்காக வேண்டி பலருக்கு போ கார்டு போடுவாங்கல்ல, அதுக்கு என்ன செஞ்சாங்க 1000 கார்டு கேட்டாங்க. தலைமை போஸ்ட் ஆபீஸ்ல தான் கிடைக்கிண்டு அவன் சொல்றான் எங்ககிட்ட 25 தான் இருக்குங்கிறாங்க. அந்த அளவிற்கு போஸ்ட் ஆபீஸுடைய பணிகள் சுருங்கி போய்விட்டது, வேலைகள் இல்லை, எல்லா தகவல்களும் கையடக்கத்திலே இருக்கிறது. இதுல இருந்து எல்லா தகவலும் போயிட்டு இருக்கு. இன்று இந்த நிகழ்வை உலகத்தில் எத்தனை பகுதியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? ஆக அன்றைய காலத்தில் அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணித்த புராக்கினுடைய வேகம் இருக்கிறதே அற்புதமானது, ஆச்சரியப்பட வல்லது. இதனாலதான் நம்ம வரலாற்றினுடைய கடைசி பகுதியில் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ், அபூஜஹல் கேட்டான் என்ன இது, ஒரே இரவில் பைத்துல் முக்கத்தஸ் போயிட்டு திரும்பி வந்துட்டீங்களா? ஒரு மாத பயணம், திரும்பி வருவதற்கு ஒரு மாதம், 2 மாத பயணத்தை ஒரு இரவிலே போய் வந்தீர்களா? அல்லாஹ் என்ன சொல்றான், லைலன், இரவின் ஒரு பகுதிங்கிறான், ஒரு இரவுண்டு கூட சொல்லல, இரவினுடைய ஒரு பகுதி. அந்த ஒரு பகுதியிலே அவர்கள் சென்று வந்திருக்கிறார்கள் என்பது அது எவ்வளவு பெரிய வேகமாக இருக்கணும். எனவே இதை குறித்து ஆரிஃபீன்கள் ஒரு தகவலை பேசுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராக் அதுல போனாங்க. புராக்ன்னு சொன்னாலே மின்னல், அது ஒரு ஒளி, ஒளி வேகம், ஒளி வேகத்திலே அது சென்றது. இன்னொன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்து சென்ற அந்த மலக்குமார்களும் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், எல்லாரும் ரசூலுல்லாவினுடைய ஒளியிலிருந்து தான் படைக்கப்பட்டவர்கள். முற்றிலும் ஒளி அது, அது ஒளி வெள்ளம், ஒளியினுடைய தொகுப்பு அது. இவ்வளவு சீக்கிரமாக இரவினுடைய ஒரு பகுதியில் வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட காட்சிகள், பேசிய பேச்சுகள், நடந்த நிகழ்வுகள், தொழுத தொழுகைகள், சம்பாஷணைகள், அல்லாஹ்வோடு பேசியது, நபிமார்களோடு பேசியது, மலக்குமார்களோடு பேசியது, கண்ட காட்சிகளில் விவரங்களை கேட்டது என்று பெரும் தொகுப்பு இருக்கிறது. செய்திகளையே நாம் பேசுவதாக இருந்தால் மாதக்கணக்காக பேசலாம். அவ்வளவு செய்திகளையும் அவ்வளவு நிகழ்வுகளையும் அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடித்துவிட்டு திரும்ப தான் படுத்த இருந்த இடத்திற்கு வரும் பொழுது, அந்த படுத்து இருந்த இடத்துல ஒரு உஷ்ணம் இருக்கும்ல, நம்ம படுத்துக்கிறது கொஞ்சம் சூடா இருக்கும் இல்லையா, யாரா படுத்து இருக்கிறாங்க உட்கார்ந்து இடத்துல அதுல சூடு இருக்கும், அந்த சூடு தணியவில்லை என்று அறிஞர்கள் எழுதுகிறார்கள். இப்ப எவ்வளவு சீக்கிரமா போயிட்டு வந்திருக்கிறாங்க, அதையும் சயின்டிபிக்காக வேறு விளக்கம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நான் இந்த உரையினுடைய தொடரில் நாம் பேச இருக்கிறோம். அருமையான பெருமக்களே, ஆக வல்லலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், எத்தகைய ஒளி என்பதையும் குறித்து நாம் பேசுவோம். அது சித்ரத்துல் முந்தஹாவை தாண்டி போகும் பொழுது அந்த தகவல்கள் இடம்பெறுகிறது. அவர்கள் அந்த ஒளி பிழம்பாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த புராக்கிலே அவர்கள் பயணிக்கிறார்கள். பயணிக்கும் பொழுது ஒரு இடத்தில் யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒரு கிழவி அழைக்கிறார். பயணம் போயிட்டு இருக்கிறாங்க, பைத்துல் முக்கத்தஸ் நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பொம்பளை, ஒரு கிழவி, யா முஹம்மத் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய காதில் அது விழுகிறது. ஜிப்ரீல் ஸான் சொன்னாங்க, நாயகமே சிர், நீங்க நடந்து போயிட்டு இருங்க, அவளுக்கு பதில் அளிக்காதீங்க அப்படின்ட்டாங்க. அவளுக்கு பதில் சொல்லாதீங்க நாயகமே, நீங்க போய்கிட்டே இருங்க அப்படின்றாங்க. அவங்க அதே மாதிரி போய் கொண்டிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு கிழவன் நின்று கொண்டிருக்கிறான், யா முஹம்மத் இங்கே வாருங்கள் என்று அழைக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க சொன்னாங்க ஜிப்ரீல் இஸ்லாம், சிர் யா முஹம்மத், அவனுக்கும் பதில் அளிக்காதீங்க, நீங்க போய்கிட்டே இருங்க நாயகமே அப்படின்னாங்க. இன்னொரு இடம் போகும் பொழுது அழகான தோற்றத்துடைய 3 பேர் நின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கியா அவ்வல், அஸ்ஸலாமு அலைக்கியா ஆஹிர், அஸ்ஸலாமு அலைக்கியா ஹாஷிர். ஒவ்வொருத்தவரும் ஒன்றை சொல்றாங்க. அந்த 3 பேரும் தோற்றத்தில் அழகா இருக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாங்க அஸ்ஸலாமு அலைக்கியா அவ்வல், 2வது நபர் சொன்னார் அஸ்ஸலாமு அலைக்கியா ஆஹிர், 3வது நபர் சொன்னார்கள் அஸ்ஸலாமு அலைக்கியா ஹாஷிர். ஜிப்ரீல் சொன்னாங்க, நாயகமே இவங்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, இவங்களுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரத்த ஸலாம், அவங்க பதில் என்ன செய்றாங்க, சொல்லி முடிக்கிறாங்க. சொல்லி முடித்ததற்கு பிறகு இப்ப அந்த 3 பேரும் முடிந்ததற்கு பிறகு ஜிப்ரீல் சொல்றாங்க, நாயகமே முதலாவது அழைத்த அந்த கிழவி யார் என்றால் இந்த துன்யா, இந்த துன்யா அது.
நீங்கள் பதில் சொல்லி இருந்தால் உங்கள் சமூகம் முற்றிலுமாக இந்த துன்யாவில் மூழ்கி போயிருக்கும். உங்கள் பதிலில்தான் எல்லாம் அடக்கம், எல்லா அடக்கமும் உங்களினுடைய பதிலிலும் உங்களினுடைய பேச்சிலும் உங்களுடைய நடையிலும் உங்களுடைய பார்வையிலும் என்று அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே இந்த துன்யாவினுடைய மோகத்திலும் ஆசையிலும் வீழ்ந்து போயிருப்பார்கள் உங்களினுடைய சமூகம். நீங்கள் பதில் சொல்லவில்லை. இரண்டாவதாக உங்களை அழித்த அந்த கிழவன் யார் என்று சொன்னால் இப்லீஸ். அவனுக்கு நீங்கள் பதில் அளித்திருந்தால் உங்களுடைய சமூகம் இப்லீஸினுடைய மாய வலையில் முற்றிலுமாக சிக்கி போயிருக்கும். மூன்றாவது உங்களை அழைத்த அந்த அழகுமிக்க பெருமக்கள் மூன்று நபிமார்கள், ஒன்று சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவதாக அஸ்ஸலாமு அலைக்க யா அவ்வல் என்று அழைத்தார்களே அவர்கள் சையிதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது அழைத்தது அஸ்ஸலாமு அலைக்க யா ஆகிர், இறுதியான நபியே, துவக்கமான நபியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல இறுதியான நபியே என்று அழைத்தவர்கள் சையிதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மூன்றாவதாக அஸ்ஸலாமு அலைக்க யா ஹாஷிர், மறுவுலகத்தில் அத்துணை பேரையும் எழுப்பக்கூடியவரே என்று சல்லாம் சொல்றாங்க. என்னுடைய காலடியில் தான் நீங்கள் எல்லாம் எழுப்பப்படுவீர்கள். அப்ப நான் முதலாவது எழுப்பப்பட்டுவேன் அர்த்தம், எல்லாரும் நீங்க எழுப்பப்படுவீர்கள் என்னுடைய காலடியில் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டிய யா ஹாஷிர் என்பதை சொன்னது சையிதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று அவர்கள் சொன்னார்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் பறந்ததற்கு பிறகு, கொஞ்சம் தூரம் பறக்கன்னு சொன்னா எல்லாம் நொடி நொடி பொழுதுகள் தான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு நொடி பொழுதிலே இவைகள்லாம் இவ்வளவு நடந்திருக்குது, இவ்வளவு பேசியிருக்கிறாங்கன்னா இதுல வந்த லட்சத்துல ஒண்ணு சொல்லல. நாம இன்னும் எவ்வளவு இருக்குது, இது எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் இந்த சூடு தணிவதற்கு முன்பாக திரும்பி வர முடிந்தது, அதற்குள்ளால் இது எப்படி முடியமானதாக ஆனது என்ற ஒரு கேள்வி எழுந்தால் அதற்கு விடை நாம் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து அவர்கள் ஒரு பகுதியிலே வரும் பொழுது இன்சிலியா ரசூல் அல்லாஹ், நாயகமே இந்த இடத்தில் இறங்குங்கள், இறங்கி நீங்கள் தொழுங்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்குறாங்க, இறங்கி ரெண்டரை காத்து தொழுதாங்க, திருப்பி பயணம் தொடங்குகிறது. இன்னொரு இடம் வந்த பொழுது நாயகமே இன்சிலியா ரசூல் அல்லாஹ், இரண்டு ரக்காத்துகளை இங்கும் தொழுங்கள் என்று சொன்ன பொழுதும் அங்கும் இரண்டு ரக்காத்துகளை தொழுகிறார்கள். மூன்றாவது பயணம் தொடங்குகிறது, மூன்றாவது இன்னொரு இடத்திலேயும் வந்து இரண்டு ரக்காத்துக்களை இன்சில் யார சொல்லலாம் சல்லி ரக்காத்தை, இரண்டு ரக்காத்துக்களை தொழுங்கள் என்று சொன்ன பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே என்ன செஞ்சாங்க, மூன்று இடங்களிலும் இரண்டு இரண்டு ரக்காத்துக்கள் தொழுதார்கள். இப்போ ஒரு கேள்வி, மேராஜில் தானே தொழுகைய கடமையாச்சு, அதுக்கு முன்னால் எப்படி தொழுதாங்க? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்க. கேள்வி கேட்கறதுக்குண்டே சில பேர் இருக்கிறாங்க இல்லையா. ஆனா நம்ம ஆரம்பத்திலேயே இதை சொல்லிட்டோம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள், அவர்களுக்கு பக்கத்தில் செய்ததுனா கதீஜா நாயகி தொழுதாங்க, அதை தொழுறதை பார்த்து அலிநாயகம் தொழுதார்கள் என்பதையெல்லாம் வரலாற்றினுடைய துவக்கத்திலேயே நாம் பேசி இருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே. ஆக தொழுகை கடமையாக்கப்பட்டது என்பதுதான் மேராஜில், தொழுது வந்தார்கள், தொழுகையை கற்றுக் கொடுக்கப்பட்டது என்பதெல்லாம் ஆரம்ப காலத்திலேயே நடந்து விட்டது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொழுதான் வந்தாங்க, சஹாபிகளும் தொழுது வந்தார்கள். ஆனால் தொழுகையினுடைய முறையில் வித்தியாசம் இருந்தது. முந்தைய நபிமார்கள் தொழுத முறைப்படி அவர்கள் தொழுதார்கள். முந்தைய நபிமார்கள் தொழுதுட்டு வந்தாங்கல்ல, எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை விதியாக்கப்பட்டிருந்தது. அதுபோன்று எல்லா ஷரியத்திலையும் வழிமுறையாக்கப்பட்ட விஷயங்கள் ரெண்டு. சில பேருக்கு ஹஜ்ஜி வழிமுறையாக்கப்படவில்லை, ஷரியத்தாக்கப்படவில்லை. சில நபிமார்களுக்கு, சில நபிமார்களுக்கு நோன்பு விதியாக்கப்படவில்லை. ஆனால் எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை ஷரியத்தாக்கப்பட்டிருந்தது. இன்னொன்று, எல்லா நபிமார்களுக்கும் நிக்காகவும் ஷரியத்தாக்கப்பட்டிருந்தது. இந்த ரெண்டும் விடுபடவே இல்லை என்கிறார்கள் அறிஞர்கள். ஒன்று இறைவன் சம்பந்தப்பட்டது, இன்னொன்று உடலியல் நம்முடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்டது. வணக்கவியலும் வாழ்வியலும் சம்பந்தப்பட்ட இந்த இரண்டும் எல்லா கால எல்லா ஷரியத்திலும் முறைப்படுத்தப்பட்டு இருந்தது என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். ஆக ஆரம்பத்தில் தொழுகுங்கிறது இருக்கத்தான் செஞ்சது. தொழுகை ஐவேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது என்பதுதான் மேராஜிலே தவிர, அதற்கு முன்பும் நபிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்ட பெருமக்களும் தொழுது வந்தார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோமாக. செய்திக்கு வருகிறோம். இப்படி மூன்று இடத்துல தொழுதாங்க, இரண்டு இரண்டு ரக்காத்துகள் தொழுதார்கள். நாயகமே
நீங்கள் முதலாவது தொழுத இடம் இருக்கிறதே அது தைபா. இங்குதான் முஹாஜிருன் பிக், நீங்கள் ஹிஜ்ரத்து செய்து வரக்கூடிய இடம். நீங்கள் ஹிஜ்ரத்து செய்து வரக்கூடிய இடம் அந்த தைபா. அங்குதான் இரண்டு ரக்காத்துக்கள் தொழுதீர்கள், உங்களை தொழச் சொன்னது அந்த இடத்துல தான். இன்னும் சில மக்கள் சொல்றார்கள் தைபாலே எங்கே, மதீனாவிலே எங்கே, தைபா சரி, ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய இடம் என்பது சரி, அதிலும் எந்த இடத்தில், மதீனாங்கிறது ஒரு ஊர் இல்லையா, அதிலே எந்த பகுதியிலே தொழுதார்கள் என்றால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித ரௌதா எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் தொழுதார்கள் என்று சில அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. அந்த இடத்துல தொழுது இருக்கிறான். அதற்கு பிறகு அவர்கள் புறப்பட்டு சென்று இரண்டாவது இடத்தில் தொழுதது தூர் சீனா மலையினுடைய அடிவாரம், சீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோடு வசனித்த இடம். மூன்றாவதாக பைத்துல் லஹம் என்று சொல்லக்கூடிய பெத்லஹோம், சீனா உலித ஹைது உலித ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம். இந்த மூன்று இடத்திலையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தொழுது இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மூன்றையும் பாருங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம். ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌலா இருக்கக்கூடிய இடம், இன்னொன்று அல்லாஹ்வோடு வசனித்த இடம், இன்னொன்று ஒரு நபி பிறந்த இடம். ஒன்று ஒரு நபியினுடைய மசார் இருக்கக்கூடிய இடம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்உடைய ரௌலா இருக்கக்கூடிய இடம், இன்னொன்று இறைவனோடு வசனிக்கக்கூடிய இடம், இபாதத்தினுடைய இடம், இன்னொன்று இன்னொரு நபியினுடைய பிறந்த இடம். ஆக நபிமார்கள் தொடர்பான எந்த ஒன்றும் தொழுவதற்கு தகுதியான இடம் தானே அர்த்தம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம் தொழுவதற்கு தகுதியான இடம் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இடம் எப்படி இருக்கணும், யோசித்து பார்க்கிறோம். எனவே இவைகளெல்லாம் வணக்கம் புரிவதற்கு தகுதியான இடங்கள் என்பதை சுட்டிக்காட்டும் ஒரு படிப்பினையாக இது அமையும். இஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெத்லஹோம் அவங்க சொல்றாங்க, அரபியில பைத்துல் லஹம் என்பதுதான் பெத்லஹோம் அப்படிங்கிறாங்க, இஸ்ரேல்ல இருக்கு. அப்ப அந்த இடம் வந்து வணக்கத்திற்குரிய இடம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தொழச் சொன்ன இடம், அந்த இடத்தில் அவர்கள் தொழுதார்கள். அல்லாஹ்வும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வசனித்தார்களே அந்த இடம். இப்ப நம்ம சில பேர் பார்க்கும்போது அல்லாஹ்வும் மூசாவும் வசனித்த இடம்னா அது ஒரு முக்கியமான இடம் தான், அல்லாவோட பேசுற இடம் இல்லையா, தொழுகையும் அல்லாவோட பேசுறது தானே, எனவே அது ஒரு சிறந்த இடம். இது எப்படி சிறந்த இடமோ அது போன்றுதான் ஒரு நபியினுடைய பிறந்த இடமும் ஒரு நபியினுடைய மசார் இருக்கக்கூடிய இடமும் என்பதை இந்த தகவல்கள் சமர்ப்படுத்தி காட்டுகிறது. புரிந்து கொள்ள வேண்டும் எது மார்க்கம், எது தீன், எது இஸ்லாம் என்பதை இந்த வரலாறு நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நீங்கள் தொழுவதற்காக தகுதியான இடம், இன்னொன்றை நாம் பலமுறை சொல்லி இருக்கிறோம், இதே இடத்திலும் சொல்லி இருக்கிறோம், பல இடங்களிலும் பேசுறோம், உலகத்திலேயே தொழுவதற்கு சிறந்த இடம் எது, மஸ்ஜிதுல் ஹராம். அதுல யாருக்கு கருத்து வேறுபாடு இல்லையே, 100,000 நன்மை இருக்கு. அதிலேயும் சிறந்த இடம் எது, மஸ்ஜிதுல் ஹராமிலே உத்தஹிது மிம் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, மகாமி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய பாதம் பதிந்த இடம் தான் மிகச்சிறந்ததுங்கிறான், அதை தேர்வு செய்யுங்கள். அல்லாஹ் எதுக்கு, ஒரு நபியினுடைய காலடி படிந்த இடம், அதெல்லாம் பாக்கியமானது நல்லா சொல்றான். வேற எவனெல்லாம் எல்லாமோ நினைச்சிட்டு இருக்கா, அதெல்லாம் விட்டுட்டு வேற எதைய தேடிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வை தேடுவது என்பது அடியார்களின் மூலமாக, அவனுடைய நல்லடியார்களின் மூலமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை தேடுவது என்பது அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் மூலமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது, இந்த வரலாறு நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது, பல ஹதீதுகள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டும். சங்கையான பெருமக்களே, ஆக இப்படியெல்லாம் தொழுகை முடிந்ததற்கு பிறகு அவர்களுடைய பிரயாணம் தொடர்கிறது. அந்த பிரயாணத்துல பார்க்கறாங்க, இவைகள்லாம் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, முதல்ல சொன்னது பயங்கரம், அடுத்தது ரொம்ப பயங்கரம் வருது, ஒரு நெருப்பு மாதிரி இருக்கிறது. அதற்குள்ளே உட்கார்ந்து சில மனிதர்கள் பிணங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். சலதாசன் பார்க்கறான், ராஜிப்ராயில் மகாதி என்ன இது, பிணங்களை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள், ஜீஃபா பிணங்களை சாப்பிடுகிறார்கள், செத்து போனவர்களுடைய உடல்களை பீத்து பீத்து தின்று கொண்டிருக்கிறார்களே, யார் இவர்கள், எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது என்று கேட்ட பொழுது
சைதுனா ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இவர்கள்தான் அடுத்தவர்களுடைய குறைகளை பேசி தெரிந்தவர்கள். அடுத்தவங்களுடைய குறைகளை, முந்தைய காலங்கள்லாம் பெண்கள் தான் அதிகமாக பேசுவான்னு சொல்லுவாங்க, இப்போ பெண்களையே மிகைக்கிற மாதிரி ஆண்களினுடைய வாட்ஸ்அப்புகளிலும் அதுகளிலும் பேசுறதுங்கிறது பேசுறது மட்டும் இல்லை, வாட்ஸ்அப்பில் அடுத்தவங்களை பற்றி தப்பாக செய்தி அனுப்பினாலும் அப்படி தான், ஏதோ ஒரு செய்தி ஒருத்தனை பற்றி வருது, அது உண்மையா பொய்யான்னு தெரியல, அனுப்புறது ஷேர் டு ஆல். இதெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் ஒரு செய்தி, ஒரு தப்பான செய்தி நம்ம அனுப்புகிறோம், ஒரு ஆளை பற்றி தப்பாக ஒரு செய்தி அதை அனுப்பியாச்சு, நம்ம ஒரு ஆளுக்கு தான் அனுப்பணும், அவர் ஒரு குரூப்பில் தூக்கி போட்டார், அது ஒரு 300 பேருக்கு போச்சு, அவன் ஒரு குத்துங்க அப்படின்னா ஒரு 3000 பேருக்கு, கடைசியில் 30,000 பேருக்கு போய் சேர்ந்தால் இந்த 30,000 பேருக்கு என்ன தண்டனை அவங்க அவங்களுக்கு கிடைக்கும், முதலாவது அனுப்பி நமக்கு வந்து சேரும் 30,000 பேருடைய தண்டனை. இந்த ஷேர் பண்ணுறதையும் விடுங்க, முதல்ல எதை ஷேர் பண்ணுறோம், கண்டதையும் கடியதும் அது உண்மையா பொய்யா, ஒரு விஷயம் உண்மை என்று தெரிவதற்கு முன்பாக அந்த செய்தியை சொல்லக்கூடாது. நீ ஒரு பொய்யன் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா, சல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க முஸ்லிம் ஷெரீஃபிலே இடம்பெறுகிறது, நீ பொய்யன் என்பதற்கான ஒரு அடையாளம் காதில் கேட்கும் செய்தியை அடுத்தவர்களிடத்தில் சொல்வது, காதில் வந்து உளுந்துருச்சு செய்தி அது அடுத்தவங்க கிட்ட சொல்லிடுறது, அந்த செய்தி உண்மையாக இருந்தாலும் சரி நீ பொய்யன் தாங்கிறாங்க, நல்ல விளங்கணும், கன்ஃபார்ம் பண்ணல, நமக்கு செய்தி கிடைச்சிருக்குது, அந்த செய்தி சரியானதா அல்லது உண்மையானதா அது அடுத்தவர்களிடத்தில் சொல்ல வேண்டியதா சொல்லக்கூடாததா என்பதெல்லாம் நம்ம பார்க்கணும். சொல்ல வேண்டிய செய்தியெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம், இப்ப இவ்வளவு செய்தி பேசுறவன் இதெல்லாம் போய் நம்ம வீட்டில் சொல்லுவோமா, தெரியாது. சொல்லக்கூடாத செய்தியெல்லாம் என்ன இருக்கு, விஷயம் கேள்விப்பட்டியா அப்படின்னு ஆரம்பிச்சோம், அப்படி ஆரம்பிச்சாலே வம்புன்னு அர்த்தம், அப்படி ஆரம்பித்தாலே நாம் அடுத்தவர்களுடைய மாமிசத்தை சாப்பிடுகிறோம் என்று அர்த்தம். உனக்கு தெரியுமா விஷயம், அவனுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு கேட்கிறான், கேட்கும் பொழுதே அவன் என்ன செய்கிறான், நரகத்தினுடைய வாடை வீசுகிறது என்று அர்த்தம். எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு தகவல் உண்மையான தகவலா அல்லது பொய்யானதா என்று தெரியாமல் ஒரு செய்தி நம்ம அடுத்தவர்கள் சொன்னா நமக்கு என்ன தெரியுமா பெயர், அந்த செய்தி உண்மையாக இருந்தாலும் நாம் பொய்யன் என்று அர்த்தம். அல் முஃமினு லா யக்திப், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஒரு மூமின் பொய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிறான், ஒரு மூமின் பொய் சொல்ல மாட்டான் என்கிறார்கள். எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு தகவல்கள் அனுப்புவதற்கு எளிதான சூழல்கள் உருவாகிவிட்டது, ரொம்ப ஒரு ரொம்ப லேசான வசதிகள் வந்துடுச்சு, ஆனால் அந்த செய்திகளை அனுப்பக்கூடிய விஷயத்தில் உங்களுடைய ஒவ்வொரு விரல்களும் அஞ்ச வேண்டும். இது தேவையா, அது உண்மையான செய்தின்னு பக்காவா நமக்கு தெரியுது, அடுத்தவங்க இது ஒண்ணும் தேவையே இல்லை, இது எதுக்கு அனுப்புறீங்க, அவசியமே இல்லை, அடுத்தவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை என்று இருக்கும் பொழுதும் நீங்கள் அனுப்பக்கூடாது, ஏன் இதை அனுப்பினா என்றும் அல்லாஹ் கேட்பான், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, தகவலில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் அடுத்தவனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த பலனும் பாக்கியமும் இல்லை என்று இருக்குமே ஆனால் அல்லாஹ் கேட்பான், இதை எதுக்கு நீ அனுப்பின, ஆன்சர் பண்ணணும் நாம அல்லாஹ் இடத்துல, கஸ்டம்ஸ் பதில் சொல்றதுக்கு நமக்கு பயமா இருக்குது, இன்கம் டாக்ஸ் ஆபீசர் சொல்றதுக்கு நம்ம பயப்படுறோம், இவர்களை எல்லாம் உருவாக்கி படைத்த அறிவை கொடுத்து அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய அச்சம் ஆகிரத்தில் இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள், தப்புவதற்கு வழி இருக்காது. எனவே மிக கவனமாக இருக்கணும். சல்லல்லாஹு பாக்குறாங்க, இந்த நெருப்புக்குள்ள கடந்து கொண்டு அவர்கள் எல்லாம் அந்த பிணத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், யார் இவர்கள் எல்லாம், மன் ஹாவுலாயா ஜிப்ரயீல், ஜிப்ரயீலே இவர்கள்லாம் யார், நாயகமே உங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான், அடுத்தவர்களுடைய குறைகளை பேசி தெரிந்தவர்கள், அவர்கள் அடுத்தவர் கியாமத்திலே அவர்களுக்கு இந்த பிணத்தை கொடுத்து சாப்பிட சொல்லப்படும். எவ்வளவு பெரிய சங்கடமான விஷயம், இதெல்லாம் ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடிய விஷயங்கள். இப்படி பல விஷயங்களை கண்மணி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். முடிந்தவரை நாம் தெரிந்தவரை உள்ள விஷயங்கள் அனைத்தையும் சொல்வதற்கு நாம் முயற்சிப்போம், அல்லாஹ் அதற்கு தௌஃபிக் செய்வானாக. அதுபோன்று அதில் கேட்கப்படக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்வையில் கொண்டு வருவதற்கும், எதை நம்மை நம்முடைய வாழ்விலிருந்து அகற்ற வேண்டுமோ அதை அகற்றுவதற்கும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. அருமையான பெருமக்களே, எனவே இந்த கீபத்து புறம் பேசுதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விளக்கத்தை இமாம்கள் சொல்வாங்க. ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணிட்டார், ஒருத்தர் ஒரு தப்பு பண்றார், நான் அவர்கிட்ட போய் சொல்றேன் இவர் என்ன தப்பு பண்ணாரு, இன்னொருத்தர் போய் சொல்றேன் இவர் என்ன தப்பு பண்றார், நான் சொல் அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும்,
அவர் பண்ணிய தப்பு என்ன என்பது எனக்கு நூற்றுக்கு நூறு தெரியும். 99.9% முழுமையாக எனக்கு தெரியும் என்ற நிலையில் நான் இன்னொருவரிடம் போய் சொல்லுகிறேன் என்றால் அதற்கு பெயர் ஹைபத், புறம் பேசுதல். உண்மையை தானே சொன்னோம், இல்லாததைய சொன்னாலும் பேசக்கூடாது. இருக்கிற செய்தியை பேசுறதுக்கு தான் புறம் பேசுதல். புறம் என்றால் சம்பந்தப்பட்ட நபர் இல்லாத இடத்தில் பேசுவது, வெளியில புறத்துல போய் பேசுறமா இல்லையா, அதான் புறம். ஹைபத்னா ஹைபு, மறைமுகமாக பேசுதல். அவர் இல்லாத சமயத்தில் அவருடைய குறையை நாம் போய் பேசுவது இருக்கிறதே, இதுதான் புறம். அது உண்மையாகவே இருந்தால் அந்த குறை அவரிடத்தில் இருக்கணும். அவரிடத்தில் அந்த குறை இருக்கிறது, நூற்றுக்கு நூறு உண்மை. அந்த செய்தியை பேசுவதற்கு பெயர் தான் புறம். அப்படி பேசக்கூடியவர்கள் தான் பிணத்தை சாப்பிடுவார்கள். அந்த குறையே இல்லைன்னா அதுக்கு பேர் கதுஃப், இட்டு கட்டுதல் பேர். அதுக்கு வேற தண்டனை, அது வேற செய்தி, பின்னால் பார்ப்போம். அருமையானவர்களே, அது இல்லாத செய்தியை சொல்லுவது இட்டு கட்டுதல், அது கதுஃப் என்று பெயர். இருக்கும் குறையை, குற்றத்தை, பிழையை அடுத்தவர்களிடத்தில் போய் சொல்றதுக்கு பெயர் ஹைபத். அதுதான் பிணம் தின்னக்கூடிய இந்த தண்டனை என்பதை நாம் விளங்கிக் கொள்வோமாக. அடுத்து அவர்கள் தொடர்ந்து பிரயாணிக்கிறார்கள். அப்படி பிரயாணிக்கும் பொழுது ஒரு மனிதன் தலைவிரி கோலமாக பைத்தியம் பிடித்தது போன்று அலைந்து கொண்டிருக்கிறான். அவனுடைய முகமெல்லாம் சக்க சிவந்து போய் இருக்கிறது. மன்ஹாதா யா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவர் யார், ஏன் இப்படி பைத்தியம் பிடித்தது போன்று அழிந்து கொண்டிருக்கிறாய், தலைவிரி கோலமாக பார்ப்பதற்கு அசிங்கமாகவும் பயங்கரமாகவும் இருக்கிறாரே, இவர் யார் என்று கேட்ட பொழுது, நாயகமே இவன் தான் ஆக்கிருன் நாக்கா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டகத்தை அறுத்தமே இவன் தான். நாக்கத்துல்லாங்கிறான் அல்லாஹ், அந்த ஒட்டகத்தை என்ன சொல்றான், நாக்கத்துல்லாஹ், அல்லாஹுவினுடைய ஒட்டகம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஒரு ஒட்டகம் வந்ததா இல்லையா, அவன் அஜாயிபா கேட்டான், எங்களுக்கு அதிசயம் வரணும், என்னப்பா அதிசயம் வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு அதிசயத்தை நீங்கள் காட்டினா நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் வந்து ஈமான் கொள்றோம் அப்படின்னு. என்ன அதிசயம் காட்டணும், ஒரு பாறையை சுட்டி காட்டி இந்த பாறையிலிருந்து ஒரு ஒட்டகம் வரணும், அதுவும் எப்படிப்பட்ட ஒட்டகமாக இருக்கணும், சூழ் ஒட்டகையாக இருக்கணும், குட்டி உண்டாக இருக்கணும், வெளியில் வந்த உடனே குட்டியும் போடணும் அப்படின்னா அவர்களினுடைய ஒட்டகம் வேணும் சாலியம் சொன்னாங்க, சரிப்பா ஒட்டகம் வந்துடும், நான் அந்த இடத்துல பிரார்த்திக்கிறேன், ஒட்டகத்தை எல்லாம் அனுப்புவோம், அது குட்டியும் போடும், நீங்கள் சொன்ன மாதிரி வந்துடும், நீங்கள் இமாம் கொள்ளணும். ஆனால் இன்னொரு ஷரத்து, நம்ம ஊரில் ஒரே ஒரு கிணறு தான் இருக்குது, அந்த கிணத்துல வந்து தண்ணி குடிக்கிறது ஒரு நாளைக்கு ஒட்டகம், ஒரு நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான தண்ணி நீங்கள் எடுத்துக்கிட வேண்டியதான், ஒரு நாளைக்கு ஒட்டகம், அந்த ஒட்டகம் தண்ணி குடிக்கக்கூடிய நாளில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் தண்ணி எடுக்கக்கூடாது. எனவே அவங்களுக்கு அதற்கு ஒரு நாள், உங்களுக்கு ஒரு நாள், இதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன் ஏற்றுக்கிட்டாங்கன்னா, இப்படி ஒன்றும் நடக்க போகிறதில்லை, பாறையிலிருந்து ஒட்டகம் வருமா, ஒட்டகம் வந்து குட்டியும் போடுமா, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்ட்டு தான் அவங்க நினச்சிருந்தாங்க. ஆனால் அது நடந்து போனது. சில நாட்கள் என்ன செஞ்சுது, அப்படியே இருந்தாங்க. ஆனால் வந்துடுச்சே, எப்படா வந்ததுன்னு ஆச்சரியப்பட்டாங்க. தண்ணீரை அதை குடித்து குடித்து போனது, கொஞ்சம் நாளைக்கு அது கரெக்டாக நடந்தது. கொஞ்சம் நாளைக்கு பிறகு ஷைத்தான் இப்லீஸ் வேலை செய்ய ஆரம்பித்தான். அதற்கு பிறகு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஒட்டகத்தை அறுத்து விட்டார்கள். அதனுடைய குட்டி பயந்து என்ன செஞ்சிருச்சு, ஓடி ஒரு மலைக்கு மேலே ஏறிக்கொண்டது என்ற வரலாறுலாம் பார்க்கணும். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நீண்ட அழகான வரலாறு, அது கண்ணியத்திற்குரிய பெருமக்களே. அப்படிப்பட்டவன் இந்த ஆக்கிருன்னாக்கா, அல்லாஹ்வினுடைய ஒட்டத்தை, ஒட்டகத்தை, அந்த ஒட்டகத்தை கூட அல்லாஹ் என்ன சொல்றான், நாக்கத்துல்லாஹி சுக்கியாகங்கிறான், அல்லாஹ்வுடைய ஒட்டகம் என்கிறான். அது பெரிய பாக்கியம் இல்லையா, அந்த சுவனலோகத்திலே நுழையக்கூடிய 10 பிராணிகளில் இந்த ஒட்டகம், காஃப் உடைய நாயி, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்கள் அந்த எறும்பு என்று இவைகள் எல்லாம் அதை என்ன செய்கிறது, உள்ளே நுழைகிறது என்று ஒரு 10 பிராணிகளை சொல்லுவாங்க. இந்த ஒட்டகத்தை அறுத்தவன் தான் இவன் பைத்தியம் போன்று அழிந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு ஒரு வேதனை அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். தொடர்ந்து அவர்கள் போகும் பொழுது ஒரு இடத்தை கடக்கும் பொழுது அப்படி ஒரு மனம்,
ஆச்சரியமான ஒரு நறுமணம் கமகம என்று மணக்கிறது. ஜிப்ரயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இது என்ன நறுமணம் என்று கேட்டபொழுது, இதுதான் ஹாதிஹி ராயஹத்து மாஷிதா மாஷிதத்து மாஷிதத்து இப்னத்தி ஃபிரஆவுன், ஃபிரஆவுனுடைய மகளுக்கு தலைவாரி விடக்கூடிய ஒரு பெண் இருந்தால் அவளுடைய மனம். ஃபிரஆவுன் இருந்தால அவனுக்கு மகள் ஒரு பிள்ளை இருந்தது, அந்த மகளுக்கு தலைவாரி விடக்கூடிய ஒரு பொம்பளை இருந்தான், தலைவாரி விடுவாங்க. அதே மாதிரி அவுலாதிகா அவனுடைய மகளுடைய பிள்ளைகள், அவளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாத்துக்கும் தலைவாரி, இந்த ஹிதுமத்து செய்கிற வேலை தான் அவளுக்கு வீட்டில் வேலைக்கார பொம்பளை பிள்ளை. ஒரு நாள் அப்படி தலைவாரி கொண்டு இருக்கும் பொழுது, ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைவாரி கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் கையிலே இருந்த அந்த சீப்பு கீழே விழுந்துடுச்சு. விழுந்த அந்த பெண்மணி என்ன செய்தால், அந்த சீப்பை பிஸ்மில்லான்னு கையில தூக்கினான். இங்கதான் வம்புது வரகுது, வம்பு இங்கே ஆரம்பிக்குது. பிஸ்மில்லான்னு கையில தூக்கினதும் அவ கேட்டா பிஸ்மி ஃபகாலத்துலஹா இப்னத்து ஃபிரௌன் அபி, பிஸ்மில்லா நீங்க சொன்னியே, இப்போ அல்லான்னு சொன்னது, அல்லாவினுடைய திருநாமத்தால் இதை எடுக்கிறேன் என்று நீ சொன்னது அபி, என் வாப்பாவ தானே அப்படின்னு கேட்கிறான். யாத்தாவ தானே, என் வாப்பாவ தானே அப்படின்னா இப்ப என்ன பதில் சொல்றது? வாயில டக்குன்னு வந்துருச்சு. இது வரைக்கும் ஈமான மறைச்சு வச்சிருந்தான் அந்த பொம்பளை. சைதுனா மூசா அலி இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க, ஆனா ஈமான மறைச்சு வச்சிருந்தாங்க, வெளிப்படுத்த இல்லை. அப்படி மறைத்து வைத்திருக்குமாறு தான் அவர்களுக்கு உத்தரவு. சலதாரிசனுடைய காலத்திலையும் கூட ஆரம்ப காலத்துல நீங்க யாரும் என்ன செய்ய வேண்டாம், வெளிப்படுத்த வேண்டாம், ஈமானை மறைமுகமாக வச்சுக்கங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தாங்க. அதெல்லாம் ஆரம்ப காலத்தினுடைய சூழல். அத மாதிரி இந்த பெண்ணையும் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது, அவள் மறைச்சு வைக்க சொல்லி இருந்தாங்க மூசா அலைஹி வஸல்லம், மறைத்து தான் வைத்திருந்தாங்க. ஆனா அவங்களை அறியாமையே டக்குனு வாய் பிஸ்மில்லான வந்துருச்சு. இப்ப பிஸ்மில்லானா அல்லாட என் வாப்பாவே நீ சொல்றான்னு அவ கேக்குறா. ஆமான்னு சொன்ன பெரியா, அது ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை. ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு ஈமான் கொண்ட பெண்மணி இல்லையே, வலிமையான ஈமான், எதற்கும் துணிந்த ஈமான். அந்த பெண் சொன்னா, லா வலாக்கின் ரப்பி வ ரப்பு அபீக் அல்லாஹ், இல்ல உங்க வாப்பா ஒண்ணு நான் சொல்லல, என் ரப்பும் உங்க ரப், உங்க வாப்பாவுடைய ரப்பும் அல்லாஹ் தான், என் ரப்பும் அல்லாஹ் தான், உன்னுடைய வாப்பாவும் வாப்பாவினுடைய ரப்பும் அல்லாஹ் தான் என்று சொன்னதும், என் வாப்பாவுக்கு ஒரு ரப்பு இருக்கா அவ கேக்குறா, என் வாப்பாவுக்கு ஒரு ரப்பு இருக்கா? ஆமா, எல்லாருக்கும், உனக்கும் வாப்பாக்கு உங்க உமாக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க தான் எனது ரப்பு, அவன் தான் அல்லாஹ் தான் ரப்பு என்று சொன்னது. ஏற்கனவே ஃபிரௌனுடைய மனைவியும் இஸ்லாத்துல இருக்கிறாங்க, மூசா அலி இஸ்லாம் அவங்களை ஏற்றுக்கொண்டவங்களா இருக்கிறாங்க. அல்லாஹ் குரான் அதை பத்தி அற்புதமாக சொல்கிறான், அற்புதமான ஒரு பெண்மணி என்று குறிப்பிடுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட இந்த பெண்மணி என்ன செய்தால் சொன்னதும், அப்ப நான் எங்க வாப்பாட போய் சொல்லட்டான்னு கேட்டான். எங்க வாப்பாட சொல்லவா, அவ தெரிஞ்சு கேட்கிறாவா தெரியாம கேட்கிறாவாங்கிறது நமக்கு விளங்க இல்லை. வரலாற்று வேற பகுதிகள் இருக்கலாம், நம்ம தேடி பார்க்கலாம், தெரிந்து கூட கேட்டிருக்கலாம், அல்லது தெரியாமலும் கேட்டிருக்கலாம். என்னப்ப புதுசா இப்படி சொல்ற, இதுவரைக்கும் எங்க வாப்பாவை தான் நான் அல்லாஹ் நினைச்சிட்டு இருந்தேன், திடீர்னு புதுசா நீ என்ன செய்யற, எங்க வாப்பாவுக்கே ஒரு அல்லாஹ் இருக்கு ரப்பு இருக்கிறதா நீ சொல்றியே, ஏன் என்னுடைய வாப்பாவை தான் நான் ரப்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், எல்லாரும் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்க, நீ புதுசா ஒரு ரப்ப கொண்டு வர்றியே, நான் எங்க வாப்பாவை போய் சொல்லட்டா அப்படின்னு கேட்கறான். என்னுடைய தந்தையிடம் சொல்லவா, காலத்து உஹ்பிருஹு பிதாலிக், நான் என்னுடைய தந்தையிடம் இதை சொல்லட்டுமா என்று கேட்ட பொழுது, நாம் சொல்லு சர்வசாதாரண எந்த பதட்டம் இல்லாம சொல்ல, அதுக்கு என்ன இருக்கு, பாப்பா இந்த மாதிரி தலைவாரி விடுவாள் அந்த மாஷிதா, ஆமா அவ வந்து இந்த மாதிரி சீப்பு கீழே விழுந்த பொழுது பிஸ்மில்லான்னு எடுத்தா, நான் கேட்டேன் அந்த அல்லாஹ் சொன்ன என்னுடைய ரப்புடைய, நான் ரப்பாக நினைத்திருக்கக்கூடிய என்னுடைய வாப்பாவை தான் நீ சொல்றாங்க போது, இல்லை எனக்கும் உன்னுடைய வாப்பாவுக்கும் உள்ள ரப்பு தான் அல்லாஹ், எல்லாருக்கும் உள்ள ரப்பு அப்படின்னு சொல்றா. அப்படியா சொன்னா அவளை வர சொல். வந்து அவளுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க, எல்லாரும் கொண்டு வர பிள்ளையோட என்ன செய்யறா, எல்லாத்தையும் பிள்ளைகளும் அழைச்சிட்டு, பிள்ளைகளாம் அழைச்சிட்டு வர சொல்லுங்கிறான், எல்லாம் பிள்ளைகளும் அழைச்சிட்டு வந்தாச்சு. என்ன இப்படி சொன்னியா நீ? ஆமா சொன்னேன். அப்ப நான் ரப்பு இல்லையா உனக்கு? நீ இல்லை, உனக்கும் உன் எல்லாருக்கும் ரப்பு அல்லாஹ் தான். என்ன புதுசா நீ சொல்ற? நான் புதுசா ஒண்ணு சொல்லல, இதுதான் உண்மை, உண்மையை நான் சொல்றேன். நீ ரப்பாக இருக்க முடியாது, நீ அடிமை, அவனுடைய அடிமை என்று தெளிவாக அவள் பதில் பேச ஆரம்பித்தாள். அவருக்கு விளங்கிச்சு, மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய கவுமுல சேர்ந்துகிட்டா அப்படிங்கிறத
அவருக்கு விளங்கிடுச்சு. இப்ப நீ கொண்டிருக்கக்கூடிய கொள்கையில வாபஸ் வாங்கிடலாம். என்ன ரப்பாக நீ ஏற்றுக்கொண்டால் நீ நிம்மதியா இருக்கலாம், இல்லைன்னா உன நிம்மதியா இருக்க விட மாட்டேன். அந்த பெண்மணி சொன்னால், அல்லாஹுவை மறுத்துவிட்டு எந்த சுகத்தையும் அனுபவிப்பதற்கு நான் தயாராக இல்லை, எனக்கு எதுவும் தேவையில்லை. என்ன ஈமான் பாருங்க. சாதாரண நம்ம உட்கார்ந்து வரலாறு பேசிட்டு இருக்கிறோம், நம்முடைய கற்பனையில் ஒரு இமேஜ் பண்ணி பாருங்க. ஒரு பெரும் அரசன், மாபெரும் படையை வைத்திருக்கக்கூடியவன், எந்த கொடுமைக்கும் தயங்காதவன், எந்த அநியாயம் செய்வதற்கும் தயங்காதவன், அவனுக்கு மத்தியிலே சென்று இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்வது என்பது ஆச்சரியம் இல்லையா? நான் எதற்கும் தயார், எந்த சுகத்தையும் நான் இழப்பதற்கு தயார், எந்த வேதனையையும் சுகிப்பதற்கும் நான் தயார், ஒருபோதும் உன்னை இறைவனாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அவன் அதிர்ந்து போயிட்டான். ஒரு வேலைக்கார பொம்பளை தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு, மகளுக்கு தலைவாரிட்டு வேலை செஞ்சு கொடுக்கக்கூடிய பிள்ளை, சட்ட துணியை துவச்சு போடக்கூடிய ஒரு பொம்பளை, இவ்வளவு தைரியமா? இன்னும் கோபம் இல்ல, கடும் கோபம் வந்தது. இந்த பார் மாஷி தான் கடைசியாக சொல்கிறேன், நீ என்னை இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் கடுமையான தண்டனையை உனக்கு விதிப்பேன். அவர் சொல்ல, நான் தான் சொல்லிட்டேனே, எந்த தண்டனையும் நான் சுவிப்பதற்கு தயார், எந்த இன்பத்தையும் இழப்பதற்கும் தயார், அல்லாஹ்வுக்காகவே எந்த காரியத்தையும் நான் செய்வேன். அப்படியா? டேய், ஒரு பெரிய அடுப்பை ரெடி பண்ணு. அப்படின்னா பெரிய அடுப்பை ரெடி பண்ணு, அதற்கு இடையில தீய போடு, பெரிய சட்டியை வச்சு, பிரம்மான நுஹாஸ் தாமிர சட்டி, தாமிர சட்டியை வைத்து அதில் எண்ணெயை ஊற்றி அது குதிக்கிறது, குதிக்க வைத்தான், கத கத கல என்று குதித்து கொண்டிருக்கிறது. என்ன சொல்கிறாய்? உன்னுடைய ஐந்து பிள்ளைகளா, பிள்ளைகளை தூக்கி போட்டுருவான். என்ன செய்யறா? தன்னை தூக்கி போடுறனால கூட விட்டுருவான். ஒரு பெண்மணி ஓகேன்றவா, பிள்ளைகளை தூடும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா இல்லையா? அதுல வேற ஒரு பிள்ளை கையில வச்சுட்டு இருக்கிறான், பால் குடிக்கக்கூடிய பிள்ளை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த பிள்ளைகளை தூக்கி போடுவேன், என்ன செய்கிறார்? நான் தயங்கவில்லை, நான் தைரியமாகத்தான் நான் இருக்கிறேன் என்று சொன்னதும் ஒரு பிள்ளை தூக்கி போட்டாச்சு. பிள்ளை சட்டியில் கொதிக்கும் எண்ணெயில் அந்த பிள்ளையை தூக்கி போட்ட பொழுது உடம்பினுடைய ஒவ்வொரு அங்க அவயங்களும் தனித்தனியாக பிரிந்து 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 சதை இரத்த துண்டு துண்டுகளாக மிதக்க ஆரம்பித்தது. என்ன சொல்கிறாய்? ரப்பாக என்னை ஏற்றுக்கொள்கிறாயா? அடுத்த பிள்ளையை போடவா? இப்போதும் நான் சொல்லுகிறேன், இப்போதும் நான் சொல்லுகிறேன், எனக்கும் உனக்கும் ரப்பு அல்லாஹுதான். எனக்குன்னு மட்டும் சொல்லல பாருங்களேன், உனக்கும் அல்லான்னு சொன்னா எப்படி இருக்கும்? உனக்கும் ரப்புன்னு சொன்னா உனக்கு எவ்வளவு கோபத்தை வரும்? துணிந்தவள் சொன்னால், எனக்கும் உனக்கும் உலகத்தில் உள்ள அத்துணை படைப்புகளுக்கும் ரப்பு அல்லாஹுதான் என்று சொன்னதும் போடு தூக்கி இரண்டாவது என்று ஒவ்வொரு பிள்ளையாக தூக்கி போடப்பட்டு அந்த பிள்ளைகள் எல்லாம் ஷஹீதானதற்கு பிறகு கடைசியாக கை குழந்தை இருக்கிறது, பால் குடிக்கிற குழந்தை. எப்படி இருக்கும்? அதை பிடுங்கிட்டாங்க, பிடுங்கி சட்டிக்கு மேல இப்படி வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்லுகிறாய்? என்ன சொல்லுகிறாய்? இப்போதாவது நீ என்னை ஏற்றுக்கொள்கிறாயா அல்லது இதை போடவா என்று சொல்லும் பொழுது அந்த பெண்ணிடத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டது. தடுமாற்றம் ஈமானில் ஏற்படவில்லை, கொள்கையில் ஏற்படவில்லை, பச்சை குழந்தையாக இருக்கிறதே என்ற பொழுது அந்த பிள்ளை பேச ஆரம்பித்தது, யா உம்மீ லா தஹாஃபி, நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறீர்கள், தைரியமாக அதே கொள்கையில் இருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவான், நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. அந்த புள்ள பேசுது, கை குழந்தை அல்லாஹ் பேச வைத்தான். உடனடியாக அந்த சிறு தடுமாற்றத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு திரும்பவும் சொல்கிறேன், என் புள்ள பேசுது. இந்த குழந்தை பேசுறது போதே அவனுக்கு புத்தி வந்திருக்கணுமா இல்லையா? அட, பால் குடிக்கிற புள்ள பேசுமா அப்படின்னு எனக்கு புத்தி வந்திருக்கணும். அவன் தான் மமதை ஏறி எல்லாவற்றையும், அவனுடைய அறிவை எல்லாம் அந்த மமதையா அடைத்து போயிருக்கிறது, மறைத்து போயிருக்கிறது, திரையிட்டு போயிருக்கிறது. போடுண்டா அந்த புள்ளையும் தூக்கி போடப்பட்டது. இப்போது என்ன சொல்கிறாய்? நீ ஒன்றுதான் பாக்கி. அவன் சொன்னா, என் பிள்ளைகள்லாம் நான் ஷஹீத் ஆகிட்டேன், அந்த அதெல்லாம் எனக்கு முந்திடுச்சு, சஹாதத்தினுடைய பதவியை பெறுறதுல அவைகளெல்லாம் எனக்கு முந்திவிட்டது என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன், தூக்கி போடு என்று போடப்பட்ட. ஆனா போடுறதுக்கு முன்னால ஒரே ஒரு நிபந்தனையை சொன்னா, நீ என்னையும் போட்டு அதை பத்தி பிரச்சனை இல்லை, நான் இவ்வளவு காலம் உனக்கு வேலை பார்த்துருக்கிறேன், உன் பிள்ளைகளுக்கெல்லாம் ஹிதுமத் செஞ்சு கொண்டிருக்கிறேன், ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் வைக்கிறேன், என்னன்னா, எல்லா எலும்பும் எலும்பு எலும்பாதானே மிதக்குது, அந்த எலும்பு எல்லாத்தையும் சேர்த்து எங்களை எல்லாம் ஒரே கபூர்ல அடைக்கிறோம், ஒரு குழியில போட்டு பதிச்சிடணும். அவன் ஓகேன்ட்டான். சரி, அதுக்கு என்ன இருக்கு? செத்தப்படி எங்கட போட்டாலும் எனக்கு இருக்கு,
செத்த பிறகு எப்படி பிழைச்சாலும் என்ன இருக்கு? எங்களுக்கு நல்லதா நாலு அஞ்சு குழிய தோண்டுறதுக்கு பதிலா ஒரு குழிய தோண்டி எவ்வளவுத்தையும் போட்டு விட்டுறோம்? எங்களுக்கு வேலை லேசு செய்யறேன். நான் அதே மாதிரி செய்யப்பட்டது. அப்படி அடக்கப்பட்ட அந்த இடத்தை கடந்துதான் நாயகமே நீங்கள் செல்கிறீர்கள். இதுதான் இந்த கஸ்தூரியினுடைய வாடை. அல்லாஹ் அவர் ரொம்ப கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறான், அவ்வளவு மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். அவர்கள் மகத்தான பாக்கியத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லலான்னு சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு மனத்தை நான் சுகித்ததே இல்லை என்கிறார்கள். அப்படி ஒரு வாசனை அற்புதமாக இருந்தது என்று குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். சங்கையான பெருமக்களே, தொடர்ந்து அவர்களுடைய பிரயாணம் பைத்தல் மக்தஸை நோக்கி இருந்தது. ஒரு தாயி நிற்கிறார், யா முஹம்மத் அஸ் அல் இந்த கசுவாலன், நான் உங்களிடத்த ஒரு கேள்வி கேட்கணும், கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு அழைக்கிறான். சல்லாசன் திரும்பியே பார்க்கல அப்படியே போறாங்க. இன்னொரு இடத்துல இன்னொருத்த நிற்கிறான், அவன் நின்றுட்டு அவனும் சொல்றான், தொடர்ந்து சென்றுார்கள் இன்னொரு கட்டத்தில் ஒரு அழகான பெண், அழகுண்டா அப்படி அழகு, கொள்ளை அழகு, அந்த மாதிரி ஒரு அழகை பார்க்கவே முடியாது. ஆடை அலங்காரங்கள் கவர்ச்சிகரமாக அற்புதமான ஒரு தோற்றம். அவளுடைய கைகள் எல்லாம் மடித்து வைக்கப்பட்டிருக்கிறது, ஃபுல்லா கையெல்லாம் அப்படி தெரியுது. இது வரைக்கும் சட்டை போட்டிருக்கிறோம், இங்கெல்லாம் தெரியுது. அந்த மாதிரி அழகு மிகுந்த ஒரு நங்கையாக இருந்து கொண்டு அவள் அழைத்தாள், முஹம்மத் இங்கே வாருங்கள் என்று அழைத்தாள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் அப்படியே போயிட்டாங்க. சொன்னார்கள், நாயகமே, முதலாவது அழைத்தவன் யகூதி, யூதன், யகூதியுன், அவன் யூத அழைப்பாளன். அந்த அழைப்பை நீங்கள் ஏற்று போயிருந்தால் ஹவத் உம்மத்து ஃபில் யஹூதியா, அந்த யகூதி கொள்கையிலே உங்களுடைய சமூகம் மூழ்கி போயிருக்கும். இரண்டாவது அழைத்தவன் நஸ்ரானி, கிறிஸ்தவகம், அவருக்கு நீங்கள் பதில் அளித்திருந்தால் உங்களுடைய சமூகம் அந்த கொள்கையிலே மூழ்கி போயிருக்கும். மூன்றாவது அழைத்த அந்த பெண்மணிதான் இந்த துன்யா. என்னென்ன துன்யால கவர்ச்சிகள்லாம் இருக்கு, என்னென்ன கவர்ச்சிகள்ல, என்னென்ன ஆசையில இந்த துனியால எவ்வளவு மாய விலைகள். அந்த வியாபாரம் அப்படியாம், இந்த வியாபாரம் எப்படியாம், நிறைய சம்பாதிக்கலாம், ஹலால் ஹராமெல்லாம் பேண தேவையில்லை. ஹராமாக இருந்தாலும் கூட அதை ஹலால் ஆக்குறதுக்குண்டான ஃபத்வாவை தேடுறாங்க மக்கள். அதை ஹலால் ஆக்குறதுக்கு என்னென்ன வழி இருக்குதோ அதை தேடுறாங்க மக்கள். அப்படி ஒரு சூழல் உருவாகி போய் விட்டது. அது அப்படி இது இப்படி இது ஹராமாக ஆகாதுன்னு அவங்களே முடிவு செஞ்சுக்கிறாங்க. முடிவு செஞ்சுட்டு வந்துட்டு உலமாக்கிட்ட வந்து கேட்கறது, ஹசரத் இப்படிதான் இப்படித்தான் இது இப்படித்தான் இதுல பிரச்சனை இல்லை, இதுல தப்பு இல்லை, அது இல்லை, இதுல நீங்க என்ன சொல்றீங்க, நீ தான் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டே, தப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஹசரத் சொன்னாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சர்டிபிகேட் வேணும். நாங்க அவங்ககிட்ட கேட்டுட்டோம், நம்மளை சிக்க வைக்கிறதுக்கு. அருமையான பெருமக்களே, ஆனா இது என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, இதெல்லாம் இந்த மாதிரி மாதிரி வியாபாரங்கள், சந்தேகத்திற்குரிய வியாபாரங்கள், புதிது புதிதான வியாபாரங்கள், அந்த மாதிரி வியாபாரங்களை தேடி போவது யாருன்னா வறுமையில இருக்கக்கூடியவர்கள், வசதியில இருக்கக்கூடியவர்கள், பெரும்பாலும் வசதியில இருக்கக்கூடியவர்கள். எனவே துன்யாவினுடைய மோகத்தில் ஆழ்ந்து போய் கிடக்கக்கூடிய சமூகம் முழுமையாக உங்களுடைய சமூகம் ஆகியிருக்கும். இவளுக்கு இந்த பொம்பளைக்கு நீங்க பதில் அளிச்சிருந்தா, ஆனால் சல்லதாசன் பதில் அளிக்கல. அதனாலதான் ஒரு சமூகத்துல ஒரு பகுதி அதுல இருக்கிறாங்க, இன்னொரு பகுதி அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக, ஹலால் ஹராமை பேணக்கூடியவர்களாக. இது ஹலால் ஹராமா தெரியலப்பா வேணாப்பா ஒதுக்கிடுறாங்கல்ல, எத்தனை மக்கள் பார்க்குறோம். ஒரு ஹோட்டலில் போனால் இது என்னப்பா எப்படி இது சரிதானா, யார் அறுத்தது கொண்டது கேட்குறாங்க. இன்னும் சில பேர், நமக்கு எதுக்குப்பா வம்பு, அவன் என்னத்தை அறுத்து வச்சிருக்கிறானா, எதை செஞ்சுக்கிறானா ஒன்றும் நமக்கு தெரியாது. அது முஸ்லீம் ஹோட்டலாக ஹோட்டலாக இருந்தால் சரி, முஸ்லீம் அல்லாத ஹோட்டலாக இருந்தால் வேணாம், சைவ சாப்பாடு சாப்பிட்டுட்டு போயிடும், வெஜிடேரியன் முடிஞ்சு போச்சு, இட்லி தோசை வடை முடிஞ்சு போச்சு, இதில் என்ன குறைஞ்சி போகுது. விரும்பி சாப்பிடுறது ஒண்ணும் சரியான உணவா, அல்லாஹ் ரசூலும் அதை அனுமதிக்கிறாங்களா தெரியல, சந்தேகத்திற்குரியது. சந்தேகத்துக்குரியதுன்னா என்ன செய்யணும்,
சந்தேகத்துக்கு இது வந்து ஹலாலா ஹராமா நமக்கு தெரியல. ஒருவர் சாப்பிட்டு விட்டார், மாபெரும் குற்றவாளி அல்ல ஷரியத்து சொல்லும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள், உத்ருக் மா ஹாக்க ஃபீ சத்ரிக், உன்னுடைய கல்வியில் உறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை விட்டு விடுங்கிறான், அதுதான் உங்களுக்கு நல்லதுங்கிறான். நம்ம நல்லதை எங்க தேட போறோம்? எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலை துன்யாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணினுடைய அழைப்புக்கு பதில் சொல்லி இருந்தார், அவள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி இருந்தால் இந்த துன்யா முழுவதும் வாழக்கூடிய உம்மத்து அந்த துன்யாவிலேயே மூழ்கி போய் இருப்பார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்கள். நாயகமே, நீங்கள் பதில் சொல்லாமல் வந்து விட்டீர்கள், அதனால் உங்களுடைய சமூகத்தில் பெரும்பகுதி பாதுகாக்கப்படுகிறது என்றையும் செய்தியையும் செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அதை அடுத்து அவர்கள் இன்னொரு பகுதிக்கு வர்றாங்க, ஒரு பெரிய கபர். அந்த கபருக்குள்ள ஒரு ஆள் நின்று தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. யாருமே செய்யணும், மூசா அலி இஸ்லாம் தான். ஏற்கனவே மூசா அலி இஸ்லாம் சலான்னு சொன்னாங்க. அப்போ ஒரு இடத்துல இருக்கிறாங்க, இன்னொரு இடத்துல கபருக்குள்ள வர்றாங்க. இங்க நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வர்றாங்க, ஆனால் எவ்வளோ நேரத்தில் வந்தாங்க, எவ்வளோ குயிக்காக வந்திருப்பாங்க. அப்போ விரைந்து செயல்படக்கூடிய அருவாகுகளாக அல்லாஹு தாலா நபிமார்களை ஆக்கி வைத்திருக்கிறான். தசருஃபாத் உடையவர்கள், தசருஃபாத் உடையவர்கள் என்று சில ரூஹுகளை வைத்திருக்கிறான் அல்லாஹு தாலா. அது தனி சப்ஜெக்ட், அழகான ஒரு சப்ஜெக்ட். இந்த கபருகளில் அடங்கி இருக்கக்கூடியவர்கள் நாதாக்கள் அவுளியாக்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த அவுளியாக்களை நம்ம எப்பவும் பல போனால் பல முறை நம்ம ஜியாரத் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் கந்தூரி உருசுன்னு ஒன்று வைக்கப்படுகிறது. அது எப்போன்னு கேட்டால் அவங்க வஃபாத்தான நாள். அவர்கள் என்ன நாள் மறைந்தார்களோ வஃபாத்தானார்களோ அந்த நாளில் உருசுடைய நாள்னு வச்சு ஒரு கந்தூரி ஜியாரத்து கூடுதலாக பெருசாக இருக்கு. மற்ற காலங்களில் 50 பேர் வந்தால், இந்த காலங்களில் 500 பேர், 1000 பேர், 2000 பேர் வர்றாங்க. அப்படி தானே பார்க்குறோம், அந்த நிகழ்வு தான் நடக்கிறது. ஏன் அதை ஆபாக்கள் செய்தார்கள் என்றால், இந்த தசருஃபாத் உடையவர்கள் தசருஃபாத் இல்லாதவர்கள் என்று அவுளியாக்கள் இருக்கிறாங்க. அவர்கள் இந்த தசருஃபாத் உடையவர்கள் என்றால் தங்களினுடைய இடத்திலிருந்து இடம் பெயர்ந்து பிற இடங்களுக்கு செல்வது. சில அவுளியாக்கள் இருக்கிறாங்க, தசருஃபாத் இல்லாதவர்கள், தங்களினுடைய இடத்திலேயே நியமமாக இருப்பவர்கள். அப்ப எப்பவும் அவங்களை ஜியாரத் செய்யற மாதிரி இருக்கும். தசருஃபாத் உடையவர்கள் இருக்கிறார்களே, இடம்பெயர்ந்து பிற இடத்திற்கு செல்லக்கூடிய இந்த பெருமக்கள், அவர்கள் எந்த நாளில் வஃபாத்தானார்களோ அந்த நாளில் அவர்கள் தங்களுடைய மசாரில் தான் இருப்பாங்க, வெளியே போக மாட்டாங்க. அதனால தான் இந்த ஜியாரத்தை உருஸ் என்று ஏற்படுத்தினாங்க. ஜியாரத்து சுன்னத் இல்லையா? உருஸ் என்று ஏற்படுத்தியதற்கு காரணம் அந்த நாளில் அவர்கள், மற்ற நாளில் அந்த கபூர்ல வந்து அவங்க இல்லாமல் இருக்கலாம், நம்ம ஜியாரத் சொல்லும் பொழுது அவங்களுக்கு அந்த செய்தி எத்தி வைக்கப்படும். ஆனாலும் கூட அந்த இடத்தில் இருப்பது என்பது தசருஃபாத் உடையவர்கள், தசருஃபாத் இல்லாதவர்கள் இருப்பாங்க. தசருஃபாத் உடையவர்களாக இருந்தால் அவர்கள் எந்த பகுதிக்கு சென்றாலும் அந்த நாளில் அவர்கள் வஃபாத்தான நாளில் மட்டும் அவர்கள் அவர்கள் இடத்திலேயே இருப்பாங்க. அதனால தான் அந்த நாளில் அவர்கள் வஃபாத்தான நாளில் அந்த உருஸ் முபாரக்கை ஏற்படுத்துவதற்கான காரணம் அது. நான் இங்கே தகவலை சொல்ல வருகிறேன். செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு இடத்துல பாக்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் 3 பேரும் சலான் சொல்றாங்க. புறப்பட்டு கொஞ்ச நேரத்தில் எல்லாம் நொடிப்பொழுதில் நடக்கிறது. கொஞ்சம் தூரம் வந்ததும் இதே கபரில் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கபரிலே தொழுது கொண்டிருந்ததை நான் பார்த்தேன், இப்போதும் கூட அந்த இடத்தை நான் அந்த பகுதியில் இருந்தால் சுட்டி காட்டுவேன் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கபரும் அந்த நின்று தொழுகிற மாதிரி பெருசாக தான் இருக்கு. போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும், என்ற ஜோர்டானினுடைய பார்டரை தாண்டி இமிகிரேஷன் முடிச்சு நீங்க உள்ள போகும் பொழுது பல்வேறு மசார்கள், பைத்துல் மக்கத்தஸ், அது இதுன்னு நிறைய இருக்குல்ல, மஸ்ஜித் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இதெல்லாம் இருக்கு. ஆனா முதலாவது என்ட்ரன்ஸ்ல வர்றது எதுன்னு கேட்டா மூசா அலி இஸ்லாம் அவருடைய மசார் பள்ளி வாசலோடு சேர்ந்து அவங்களுடைய ஜியாரம் இருக்கிறது. அந்த ஜியாரத்தினுடைய உயரம் அது வரைக்கும் இருக்கும், அந்த ஏசி வரைக்கும் இங்கேருந்து அவ்வளவு உயரமா இருக்கு. அப்ப அவங்களும் ஹைட்டான ஆள் தான், அவங்க நின்று தொழுவதற்கு அது பொருத்தமாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட அவர்களை நின்று தொழுவதை நான் பார்த்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதற்கிடையில் இன்னும் சில காட்சிகள், பல்வேறு காட்சிகளை பற்றி நாம் விவரிக்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதற்கு பிறகும் அவர்களுடைய பயணம் தொடர்கிறது. தொடர்ந்து சென்ற அந்த பயணத்தில் பைத்துல் மக்தஸை வந்து சேருகிறார்கள். அல்லாஹ் பைத்துல் மக்தஸை பற்றி சொல்லும் பொழுது பாரக்னா ஹவுலஹு, அதை சுற்றி நாம் பரக்கத்து செய்திருக்கிறோம், புனித பூமி. அது புனித பூமியாகத்தான் மார்க்கம் பார்க்கிறது, அதில் சந்தேகம் கிடையாது. இன்னைக்கு யூதர்களுடைய கையில் இருந்தாலும் அது புனித பூமியாக பார்க்கப்படுறதுங்கிறதுல சந்தேகம் இல்லை.
அது எப்போதும் புனித பூமி தான். ஏன்னா அது பாரக்கனா ஹவுலகுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஏன்னா பைத்துல் முகத்தஸை சுற்றி ஏறக்குறைய 10,000 மேம்பட்ட நபிமார்கள் அடங்கியிருக்கிறான். 10,000 மேம்பட்ட நபிமார்கள் அடங்கியிருக்கிறாங்க. மௌலானா ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, மௌலானா நம்ம பகுதியில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்களாம், அதுக்கு பசிக்குது, அதுக்கு உணவு கொடுத்துட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மௌலானா ரூமி ரஹமத்துல்லாஹி சொல்கிறாங்க, பசிக்குது, அதுக்கு உணவு கொடுத்துட்டா சரியாயிடும் அப்படின்ட்டு. பூமிக்கு பசிக்குதா, உணவு கொடுக்கறதா எப்படின்னு மக்களுக்கு விளங்கையில. ஆனால் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, என்னென்னு அவங்களுக்கு விளங்கையில. கொஞ்ச காலத்தில் மௌலானா ரூமி ரஹமத்துல்லாஹி அவர்கள் வஃபாத்தானார்கள், அந்த பூமியில் அடக்கப்பட்டது. அதற்கு பிறகு அந்த பகுதியில் நிலநடுக்கம் ஏற்படவில்லை, அதுக்கு உணவு கிடைச்சிருச்சு, அதை தேடிக்கொண்டிருக்கிறது. மௌலானா ரூமி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பகுதியில் அடங்க வேண்டும் என்பதை பூமி விரும்பியிருக்கிறது. இதெல்லாம் ஞான செய்தி, இதெல்லாம் ஆன்மீக செய்தி, தசவுஃபுடைய செய்திகள். அருமையான பெருமக்களே, இதை உறுதிப்படுத்தும் முகமாக இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதை சுற்றி 10,000 மேம்பட்ட நபிமார்கள் பைத்துல் முகத்தஸை சுற்றி அடங்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் அல்லாஹு தஆலா பாரக்னா ஹவுலஹு என்கிறான். அதை சுற்றி நாம் பரக்கத்து செய்தோம் என்கிறான். அபிவிருத்தி இல்லையா, எவ்வளவு பரக்கத்தானது. இன்னைக்கு மஸ்ஜித் இருக்குது, இதுல அருள் இறங்குமா இல்லையா, ரஹமத் இறங்குமா இல்லையா, நம்ம ஏத்திக்கா அப்படின்னு நீயத்தை வச்சிருக்கணும். வச்சா நமக்கு நன்மை கிடைச்சிக்கிட்டுதான் இருக்கும், அருள் இறங்கிக்கிட்டு தான் இருக்குது, அந்த அருளை நாம் சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்ப இந்த மஸ்ஜித் இருக்கிறது என்று சொன்னால், அந்த மஸ்ஜிதுகளை பேணி அந்த மஸ்ஜிதுடைய ரப்போடு இணைந்து பனாவாய் போயிருக்கக்கூடிய அந்த பெருமக்கள் வாழக்கூடிய அவர்களுடைய மசார்கள் எல்லாம் அருள் இறங்கக்கூடிய தலமா இல்லையா, யோசித்து பார்க்கிறோம். எனவே அவைகள் எல்லாம் அருள் இறங்கக்கூடிய தான். பெரும் பெரிய விஷயங்களை அறிஞர்கள் நமக்கு எழுதுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு மூமியினுடைய ஒரு முத்தக்கியினுடைய அந்தஸ்து இருக்கிறது ரொம்ப உயர்வானது. அது குறித்து ஹதீதுகள் நிறைய பார்க்கிறோம், அற்புதமான பல ஹதீதுகள் வந்திருக்கிறது. ஒரு முறை அபு உமாமத்துல் பாஹிலி ரதியல்லாஹு தான் அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் நாங்கள் செல்லதாசனுடைய மஜ்லிஸில் உட்கார்ந்துருக்கிறோம். உட்கார்ந்துருக்கும் பொழுது திஹையத்துல் கலபி வர்றாங்க. திஹையத்துல் கலபி ரதியல்லாஹு தான் வந்தாலே எங்களுக்கு சந்தேகம் தான், இது திஹியத்துல் கலபியா அல்லது திஹியத்துல் கலபி ரதியல்லாஹு தன்னுடைய தோற்றத்தில் வரக்கூடிய ஜிப்ரஹீலா அலை இஸ்லாத்து வஸ்லாம். ஜிப்ரஹீல் அலி இஸ்லாம் வந்து அவங்களுடைய தோற்றத்தில் தான் வருவாங்க, வேற பெரும்பாலும் அவங்களுடைய தோற்றத்தில் வருவார்கள், வேற தோற்றத்திலையும் வந்திருக்கிறாங்க. அதுவும் ஹதீதுகள் சுட்டி காட்டுகிறது. ஆனால் பெரும்பகுதி 95% வச்சுக்கிடலாம், அந்த அளவிற்கு தஹையத்துல் கலபி ரதியல்லாஹு தஆலாவுடைய தோற்றத்தில் தான் அவங்க ஜிப்ரீல் தான் வருவாங்க. ஆனால் அச்சு அசல அப்படியே இருக்கும், இவங்க தஹையத்துல் கலபியா ஜிப்ரீலான்னு எங்களுக்கு தெரியாது. சஹாபிகள் சொல்றாங்க, வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து சொன்னாங்க, அஹ்ரிஜி யா ரசூலல்லாஹ் மன் இந்தக, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் வெளியாக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் விளங்கிட்டோம், இது தஹையத்துல் கலபியில் ஜிப்ரீல் தான். அவங்க சொல்ல மாட்டாங்கல்ல, ஒரு ரகசியம் பேச வந்திருக்கிறாங்கன்னு விளங்கிடுச்சு, எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னாங்க. எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. அபு உமாமத்துல் பாஹிலி ரதியல்லாஹு தான் அவங்க சொல்றாங்க, நானும் அபு ஹுரைரா ரதியல்லாஹு தான் இருந்துகிட்டோம், வெளியே போவே இல்லை. இது அறிஞர்கள் என்ன சொல்றான்னு கேட்டா, இப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க சஹாபிகள், இப்படி உட்கார்ந்துருக்கிறாங்க. இங்கனை அபு ஹுரைரா ரதியல்லாஹு தஆலாவும் அபு உமாமத்துல் பாஹிலி இங்கே உட்காந்துருக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு உதாரணத்துக்கு, எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னோடனே இப்போ வெளியே போய் இவங்கள தானே சொல்கிறாங்க, இந்த ரெண்டு பேரும் பாக்கி இருக்குல்ல, இப்படி சொல்லலையே, இப்படிலாம் யோசிக்கிறாங்க. செல்லதான்சம் அவங்களோடு இருக்கணும் என்பதற்காக இந்த மாதிரிலாம் காரணம் கற்பிப்பார்கள் சஹாபிகள். எல்லாரும் வெளியே போய் விட்டார்கள், பக்கீத்து அனவு அபு ஹுரைரா, நானும் அபு ஹுரைரா ரதியல்லாஹு அவர்களும் நாங்கள் இருந்தோம், நாங்கள் போகவே இல்லை, அதுக்கு மேலே என்ன உட்காந்துட்டு இருக்கிறேன், நீங்களும் போயிருங்க அப்படின்னு சொன்னால் நம்ம போயிடுவோம் அப்படின்னு நாங்கள் இருந்தோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், ஏதோ முக்கியமான செய்தின்ட்டு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. செல்லதான்சம் நீங்கள் ஏன் போகணும்னு கேட்கல, திபிரேசனாலும் இவங்களும் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லவும் இல்லை, சரி பரவாயில்ல நம்ம சான்ஸ்காரன் தான் அப்படி நாங்கள் உட்காந்துக்கிட்டோம். சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், இன்ன ரப்பக இன்னல்லாஹ யுக்ரிஉக ஸலாம், அல்லாஹ் உங்களுக்கு ஸலாம் சொன்னான். சொல்லிவிட்டு இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா பொருள்களும் மூமின்களுக்கு தான், மூமின்களுக்காகத்தான் நான் படைத்திருக்கிறேன். மூமின்களை விட உயர்வானது எதுவும் இல்லை. மூமின்களை விட அல்லாஹ்விடத்தில் ஆஸ் மிக கண்ணியமானது, மிக உயர்வானது. அல்லாஹ்விடத்தில் மூமினை விட இஸ்ஸத்தானது எதுவும் இல்லை. இந்த செய்திக்கு விளக்கம் எழுதுகிறார்கள், மஸ்ஜிதை விட மூமின் தான் அல்லாஹ்விடத்தில் உயர்வானவன். மூமின்டா யாரு,
அல்லாஹ்வை அஞ்சு நடக்கிறவன் என்ன நான் சொன்னா ஆச்சரியமா இருக்கும். அதான் இயல்பு. காபத்துல்லாவை விட மோமினுடைய இஸ்ஸத் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தது. இந்த கருத்தை தான் செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் அப்படி ஒரு சிறப்பை எல்லாவற்றையும், அது காபாவாக இருக்கட்டும், மஸ்ஜிதாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அதை மோமினுக்காக தான் படைத்திருக்கிறான். இது எப்போது உறுதிப்படுகிறது என்றால், அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மோமின் இந்த உலகத்தில் இருக்கும் வரை. இந்த உலகம் அழியாது இல்ல, எப்ப அழியும், யாருமே இல்லைன்னு சொன்னா மோமின் இல்ல, இனி இந்த உலகம் இருந்து அழிச்சு போடு, அல்லாஹ் அழிச்சிருவான். அப்ப மூமினுக்காகத்தான் இதை படைத்திருக்கிறான் என்பது அங்கே நமக்கு தெளிவாகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு இஸ்ஸத்தானவர்கள் தான் மூமின்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மூமின்களினுடைய இஸ்ஸத் இருக்குது, அது ரொம்ப பாக்கியமானது. நான் ஒரு தகவலை படித்தேன். ஒரு முறை ஒரு மனிதர் ஒரு கனவு காண்றார். அப்படி கனவு காணும் பொழுது சலவாத்தினுடைய இது விஷயங்களை பற்றி நான் படிக்கும் பொழுது பார்த்தா, ஒரு பகுதியில் ஒரு மையவாடியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதாபு செய்யப்படுறான். அடங்கி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதாபு செய்யப்படுவதாக நான் கனவு கண்டேன். எனக்கு ரொம்ப பயமா போச்சு. இந்த இடத்துல வந்து அடங்க கூடாதுப்பா, அல்லாஹ் வேற எங்கேயாவது வைக்கணுங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார். அப்படிப்பட்ட அளவிற்கு வேதனை செய்யப்படுவதை நான் பார்த்தேன். ஒரு கட்டத்திலே தின்னூறு முறை நான் அதே மையவாடியை பார்க்கிறேன். எல்லாரும் நல்ல நிலைமையில இருக்கிறான். என்னடா இது, எல்லாம் அப்படி மாறி போயிடுச்சு கேட்டதை நாங்க விசாரிக்கிறேன். என்னப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தீங்களப்பா? இப்ப என்ன இல்ல, ஒரு சாலிஹான நல்லடியார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அனுதினமும் ஸலவாத்து சொல்லக்கூடிய நல்லடியார் எங்களிலே வந்து இறங்கினார், எங்களை வந்து அடங்கினார், இங்க வந்து அடங்க மூத்தாயிட்டார், அவர் இங்க வந்து அடங்கினாரு, இங்க அடங்கப்பட்டது. அவருக்கு இறங்கக்கூடிய அருள்கள் எல்லாம் எங்களுக்கும் சேர்கிறது. அல்லாஹ் விசாலமானவர். அல்லாஹு வாசிஅ வ ரஹ்மதி வஸ்யஅத் குல்ல ஷை, என்னுடைய அருள் இருக்கிறதே அது அனைத்திலும் விசாலமானது, அனைத்திலும் நிறைந்திருக்கிறதுங்கிற அல்லாஹ். ஒரு நல்லடியாரின் மூலமாக அல்லாஹு தஆலா அந்த மையவாடியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பிழைகளையும் பொறுக்கிறான். யோசித்து பார்க்கிறோம், அப்படியானால் நபிமார்களினுடைய மசார்கள் அடங்கப்பட்ட தலங்கள் எப்படி இருக்கும்? அதனால் தான் அதை பாரக்கனா ஹவுலஹு, நாம் பரக்கத்து செய்தோம் என்கிறான். இன்னொன்று, சரியா பிழையான்னு தெரில, நம்முடைய கருத்துக்கு உட்பட்டது. இந்த இஸ்ரேல் இன்னைக்கு நிறைய நபிமார்கள் அடங்கி இருக்கக்கூடிய மசார்கள்லாம் இருக்கு. இது சவுதி கையில் போச்சுன்னு வச்சுக்கிடும், முஸ்லீம்களுடைய கையிலே அல்லாஹு தஆலா அந்த பைத்துல் முக்கத்தஸை தர வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்து கொண்டுதான் இருக்கிறோம். அதில் எந்த கருத்தும் மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சவுதியினுடைய கையிலே போனால் இந்த மசார்கள் எல்லாம் இருக்குமா? ஒரு கேள்வி எழுகிறதா இல்லையா? அல்லாஹு தஆலா நம்முடைய பிரார்த்தனை கேட்கிறோம், ஆனால் அவன் இஸ்ரேல் முழுக்க முழுக்க இஸ்லாத்திற்கு எதிரானவன், இஸ்லாத்தை அழிப்பதற்காக அத்தனை காரியங்களையும் செய்யக்கூடியவன். ஆனால் நபிமார்கள் என்று வரும் பொழுது அவனுக்கு அவங்க நபிமார்கள் தானே, மூசா அலி இஸ்லாம் நபிமார் தானே, இப்ராஹிம் இஸ்லாம், எல்லா நபிமார்களுடைய ஜியாரத், தாவூத் அலி இஸ்லாமுடைய ஜியாரத்தை அற்புதமாக வைக்கப்பட்டிருக்கிறது, ஜக்கரியா அலி இஸ்லாமுடைய ஜியாரத் இருக்கிறது, மரியம் அலி இஸ்லாமுடைய ஜியாரத், இப்ராஹிம் அலி இஸ்லாம், இசாக் அலி இஸ்லாம், யூசுப் அலி இஸ்லாம், அவங்களுடைய சாரா அலி இஸ்லாம், இப்ராஹிம் இஸ்லாமுடைய மனைவி, அதே மாதிரி மூசா அலி இஸ்லாம் என்ற அற்புதமான ஜியாரத்துகளை அங்கே பார்க்க முடிகிறது. எல்லாம் அருமையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் காரணமாக கூட அல்லாஹு தஆலா இந்த முஸ்லீம்களுடைய கையிலே ஒரு காலகட்டத்தில் தருவான் இன்ஷா அல்லாஹ். அது மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரும்போது நடக்குமோ என்னமோ தெரியல. இறைவா தந்திரம் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், அது நம்முடைய கடமை. முஸ்லீம்களுடைய கையிலே வரணும், ஆனா அவங்க இல்ல போகக்கூடாதுங்கிறதான், அதுலயும் நம்ம சரியா இருக்கணும். இந்த கபர் மசார் எல்லாம் இருக்கமா? ஒரு காலகட்டத்தில் நீங்கள் பாருங்கள், ஜன்னத்துல் முஅல்லாவிலே போய் பார்த்தால் எப்படி இருந்தது? கதீஜா நாயகியினுடைய மசார்கள் இருந்ததா இல்லையா? குப்பாக்கள் இருந்தது. அவர்களுடைய குப்பாக்கள் எல்லாம் இருந்தது, அடையாளங்கள் இருந்தது. இன்னைக்கு ஏதாவது இருக்கா? எந்த அடையாளமாவது இருக்குதா? எதுவும் இல்லை. மார்க்கம் என்றால் என்னங்கிறத நம்ம விளங்கணும் அருமையான பெருமக்களே. தீன் என்றால் என்ன? அப்ப இவைகள்லாம் அடையாளங்கள் இல்லையா? தீனினுடைய அடையாளங்கள் இல்லையா? இன்ன சஃபா வல் மர்வத்த மின் ஷாயிரில்லா, சஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வினுடைய சின்னங்கள் என்று குர்ஆன் சொல்கிறதே, ஏற்றுக்கொள்ளுவோமா இல்லையா? அங்க என்ன இருக்கு? ஒரு பெரிய பிரம்மாண்டமான மலையா? ஊற்றுகள் வருகிறதா? பழங்கள் தருகிறதா? மரங்கள் நிறைந்திருக்கிறதா? கனிகள் இருக்கிறதா? அங்கே தங்கங்கள் புதையல்கள் இருக்கிறதா? ஒண்ணும் கிடையாது. ஒரு சின்ன குன்று, மலை கூட கிடையாது, ஒரு பெரிய பாறை. சஃபா மர்வம் அதையே உடைச்சு வச்சிருக்கிறானா இல்லையா? இன்னைக்கு சஃபா மர்வம் முழுமையா இருக்கா? அல்லாஹ்வினுடைய சின்னம் என்று குர்ஆனின் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்ட சஃபாவையும் மர்வாவையும் உடைத்துட்டு ஒரு துண்டை மாத்திரம் வச்சிருக்கிறான். என்னுடைய அடையாளம் என்கிறான் அல்லாஹ், என்னுடைய அட்டாட்சிகள் என்கிறான் ஷாயிரா என்கிறான்.
அதையெல்லாம் விட உயர்வானவர்கள் இல்லையாம் நபிமார்கள். அதுக்கு எப்படி உயர்வு வந்தது? சஃபா மர்வாவுக்கு இமயமலைன்னு சொன்னால் உலகத்தில் பெரிய மலை, அதுலேயும் நிறைய நீரூற்றுகள் வருகிறது, ஜமுனா நதி அங்கிருந்து பிறக்குது, அது வருது, இது வருது, கனி வருது, கார்க்க எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது மலைகளிலே பார்க்கிறோம். மலைகளில் வளங்கள் மிகுந்த மலைகள் இருக்கிறது, பலன்கள் மிகுந்த மலைகள் இருக்கிறது. இந்த சஃபா மர்வால என்ன இருக்கு? மலையே கிடையாது, அது ஒரு குன்று, அது பெரும்பாறை. அதை என்னுடைய ஷாயிருங்கிறான், இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷாயிரில்லா என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு அந்த ரெண்டுக்கு மத்தியில் என்ன செய்ய, ஓடு அப்பதான் உனக்கு ஹஜ்ஜு கூடும், அப்படி ஓடு அப்பதான் உம்ரா கூடுங்கிறான். அங்க என்ன இருந்தது? ஹாஜர் அலை இஸ்லாமுடைய பாதம் பட்டது. ஒரு நபியா அவங்க, ஹாஜர் அலை இஸ்லாம் நபியா? நபி இல்லை, ஒரு பொம்பளை. ஒரு பொம்பளை நபியா வர முடியாது இல்ல, ஒரு பொம்பளை. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய நுபுவத்தை சுமந்திருந்த பெண்மணி, சேனா இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய துணைவியார், நம் தாயார் கண்மணி நாயகம் செல்லதாசன் உபூத்தை சுமந்திருந்தாங்க. அந்த பாதம் பட்டுடுச்சு. அவங்க ஓடுனாங்க, எதுக்காண்டி ஓடினாங்க? அல்லாஹுக்காண்டியா ஓடினாங்க? தம் பிள்ளைக்கு தண்ணி தேவைன்னு தானே ஓடினாங்க. அப்படி ஓடியதை நமக்கு ஹஜ்ஜினுடைய ஃபர்லாக, உம்ராவினுடைய ஃபர்லாக ஆக்கி வைத்திருக்கிறான். இதுதான் மார்க்கம், இதை உணர்வதுதான் மார்க்கம், இதுதான் ஷரியத், இதுதான் தீன் என்பதை நாம் விளங்கணும். ஏன் அதற்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் வந்தது? இவைகளே அவர்களுடைய காலடி பட்ட இடமே இவ்வளவு பெரிய சிறப்பு என்றால் அவர்கள் எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியவர்கள், அவர்களே சிறப்புக்குரியவர்கள் என்றால் நபிமார்கள் எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியவர்கள், அவருடைய மக்காம்கள் எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியது. அதனால்தான் அல்லாஹ் பாரக்கனாங்கிறான், பரக்கத்துங்கிறான். எத்தனை பேருக்கு அந்த பரக்கத்து தேவையில்லாம இருக்குது? என்ன செய்யறது? நசீப் இல்ல, பே நசீப். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எனவே ஷரியத்தை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்க்க வேண்டும். அருமையான போதனைகளை இந்த மேராஜினுடைய செய்திகள் நமக்கு தருகிறது. அந்த சைனா ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் இதையெல்லாம் கடந்து அந்த புராக்கின் மூலமாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்துல் மக்தஸுக்கு வந்து அழைத்து வந்துட்டாங்க. அழைத்து வந்த பொழுது அங்க ஒரு பாறையிலே அவங்க என்ன செய்யறாங்க, இந்த புராக்கை கட்டி வைக்கிறாங்க. தன்னுடைய விரலால் அதில் என்ன செய்தார்கள், துளையிட்டார்கள் என்று தகவலை பார்க்கிறோம். விரலால் துளையிடுறாங்க, இன்னைக்கு ஒரு கம்பியை வச்சுட்டு சுசுண்டு வர்றோம், அறுக்கவும் இல்லை உடைக்கவும் இல்லை, நெருப்பு வச்சு துளை போட்டுட்டு போயிடுறான்ல, நெருப்பு வச்சு ஹோல் போடுறான்ல கேஸை வச்சுட்டு. அப்போ அந்த மாதிரி அவங்க நூர் இல்லையா, அது நூறு, இது நார். நாரே ஓட்டையை போடும்போது நூறு எப்படி இருக்கும்? அவர்கள் என்ன செய்தார்கள், ஏற்கனவே அந்த இடத்தில் ஓட்டை இருந்தது என்கிறார்கள், அதிலே மண் இதெல்லாம் அடைத்து போயிருந்தது, அந்த நூலினால் அந்நூரின் மூலமாக அதை என்ன செய்தார்கள், மீண்டும் சுத்தப்படுத்தி அந்த ஓட்டையை தெளிவுபடுத்தி அதிலே புராக்கை கட்டி வைத்தார்கள். அப்ப புராக்க கட்டி வைக்கணும்னு தெரியும் பொழுதே அது ஒரு மிருகம் தாங்க நம்ம விளங்குறோம், இல்லைன்னா நம்ம கட்டி வைக்க தேவையில்லையே. காரை நம்ம ஆஃப் பண்ணிட்டு வந்துடும் சொன்னா தானா ஓட போதா? ஓட போறது இல்லையே. ஆடு தானா போயிடும், குதிரை ஓடிடுமா இல்லை, எங்கேயாவது கட்டி தானே வைக்கணும். எனவே அது இதிலும் படிப்பினைகள் இருக்கிறது. அதெல்லாம் என்ன செய்யணும்? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க, மலக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க, அது நிற்காதா அப்படிங்கிற கேள்வி இல்லை. இதில் படிப்பினை, நீ என்ன செய்யணும், ஒரு பொருளை நீ தான் அதை முறைப்படி பாதுகாக்கணும். அதை ஒட்டகத்தை கட்டி போட்டு விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடு, அப்படி தானே ஹதீத் இருக்கு. பள்ளிவாசலுக்கு நீங்கள் வர்றீங்க, ஒட்டகத்தை கரெக்டாக என்ன செய்யணும், கட்டி போட்டுட்டு எல்லாம் நான் இப்போ ஏன்னா அறுத்துட்டு போயிடலாமா இல்லையா, கைத்தையும் அறுத்துட்டு கொடுத்துக்கிட்டு போயிடலாம். காரை கொண்டு வந்து நிறுத்தி காரில் வாங்கினா அல்லாட பாதுகாப்பு தர்றேன், அல்லா பார்த்துக்கிடுவான், நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி அல்லா பார்த்துக்கிடுவான்னு சொல்லி காரில் சாவி வச்சுட்டு வந்தா எப்படி? அதே மார்க்க மன்கதிப்பிக்கலை. மாறாக என்ன செய்கிறது? நீங்கள் என்ன செய்ய, சாவி எடுத்துட்டு நீ போ, அதுக்கு பிறகு அல்லா இடத்துல பாதுகாப்பு, கள்ள சாவி போட்டு தரப்போனா இல்லையா, அதுலேருந்து பாதுகாப்பு பெறுவாய். அதுதான் முறை. ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ்வுத்தாலா ஒரு ஏழ்மை தந்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே இவர்கள் என்ன செய்தார்கள், தன்னுடைய விரலால் அந்த கல்லிலே இருந்த ஓட்டையை ஒழுங்குபடுத்தி அதிலே அந்த மிருகத்தை, அந்த புராக்கை அவர்கள் கட்டினார்கள். கட்டினதுக்கு பிறகு உள்ள போறாங்க. உள்ள போனா அங்க எல்லா நபிமார்களும் வந்திருக்கிறாங்க, எல்லா நபிமார்களும் இருக்கிறார்கள். 124,000 நபிமார்களும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் 124,000 குறைய, ஏறக்குறைய 120,000 நபிமார்களுடைய எண்ணிக்கை, 100,000 தக்ரீபன் அப்படிதான் என்ன செய்யறாங்க ஹதீதுல சொல்றாங்க. 100,000 ஏறக்குறைய 124,000 நபிமார்கள். இந்த 124,000 நபிமார்கள் வந்து இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த இடம் இருக்கு. பைத்துல் முகத்தஸ் சின்ன ஒரு இடம் தானே, அதுல 124,000 பேர் எங்க இருக்க முடியும்? 4,000 பேர் இருக்க முடியாது. பைத்துல் முகத்தஸ் நீங்க போய் பார்த்தா 4,000 பேர் இருக்க முடியாது. 124,000 பேர் எப்படி இருக்க முடியும்? ஒரு மனிதன் கபருக்குள் வைக்கப்பட்டால் அந்த கபரு
ஒன்று எப்படி ரவுலத்தும் மின் ரவுதல் ஜின்னா சொர்க்க பூங்காவாக அது இருக்கும் அல்லது ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃபரின் நீரான் நரகத்தினுடைய கிடங்காக இருக்கும் என்று கண்மணி சரதாரசன் சொல்லிட்டு அதில் பல ஹதீதுகள் வருது ஹதீதனுடைய விளக்கத்தை வருது அந்த நல்லடியானுடைய கண் அந்த தீயடியாராக இருந்தால் அது அவன் அப்படி இருக்கும் நல்லடியாராக இருந்தால் கண் எட்டிய தூரம் வரை அது விசாலமாக்கப்பட்டு விடும் அது எப்படி விசாலமாக்கப்படுது அப்போ அடுத்த கப்பருக்கு இடிக்காதான்ற கேள்வியெலாம் கேட்கக்கூடாது அதெல்லாம் நம்முடைய கற்பனைக்கு தாண்டியது அடுத்தப்புறம் ஒருத்தன் அடங்கியிருப்பானே இப்போ அவனோட கபர் என்ன செய்யும் அது இங்கே நகண்டு போயிருமாண்ட இதெல்லாம் நமக்கு தெரியாது அந்த சிந்தனை நமக்கு தரப்படவில்லை அந்த வகையான கற்பனைகள் அந்த ஆற்றல் வலிமை சக்திகள் நமக்கு வழங்கப்படவில்லை இப்படி விரிக்கப்படும் என்னால் விரிக்கப்படும் அவ்வளவுதான் அது எப்படிங்க நமக்கு தெரியாது இன்ஷாலா நம்ம போய் பார்ப்போம் அல்லாஹ் நமக்கும் கபர்களை விரித்து வைப்பானாக அந்த பட்டியல் அந்த நம்மையும் நம்முடைய சார்ந்தவர்களையும் நம் சந்ததிகளையும் இணைத்து வைப்பானாக எனவே இது அல்லாஹ்வுக்கு அல்லாஹு அலா குல்லி ஷைன் கதீர் அல்லாஹ் அனைத்தின் மீது சக்தி பெற்றவன் எனவே 124,000 நபிமார்களும் அங்கே வந்து இறங்குவதற்கு ஒருவேளை ரூஹா இருக்குமான்னு கேட்டா ரூஹ் இல்ல ரூஹ்னா இருந்துடலாம் ஏன்னா காத்து தானே அதுங்கிற மாதிரி காத்து காத்து நினைச்சிட்டு இருக்கோம் அது என்னவோ ரூஹ பத்திலாம் பெரிய அறிவு வழங்கப்படையில மக்களுக்கு வழங்கப்படையில எஸ்ஆலுவனுக்கான ரூஹ குளி ரூஹம் அல்லாஹ் சொல்லும் பொழுது அதுல கொஞ்சம் தான் அதனுடைய செய்தி உங்களுக்கு வழங்கப்படுங்கிறான் சொல்றது பனி இஸ்ராயல்ல அருமையானவர்களே எனவே ரூஹை பற்றி ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனா இது வரைக்கும் பெருசா கண்டுபிடிக்க இல்ல கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது உண்மை குரான் அதை தெளிவுபடுத்தி விட்டது ஆகவே ஒருவேளை ரூஹா இருந்தா அங்க வரலான்னு ஒரு கற்பனை பண்ணி வச்சாலும் ரூஹ் வரவில்லை நபிமார்கள் தங்களுடைய ரூஹோடும் உடலோடும் வந்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்கு இன்ஷால்லா அது அடுத்த இதில் நாம் சொல்வதற்கு இருக்கிறோம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அப்படிப்பட்ட நிலையில் எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க வந்தாச்சு இப்போ ஒரு தொழுகையை ஒன்று நடத்தணும் அங்கே ஒரு ஜமாத்து நடக்க போகுது இந்த ஜமாத்திற்கு யார் தலைமை தாங்கிறது இமாமத்து செய்கிறது யார் அப்போ ஒவ்வொரு நபிமார்களும் அவங்கள சொல்லுங்களேன் உங்களை சொல்லுங்களேன் சரதாசன் சொல்கிறாங்க ஆதம் அலை இஸ்லாம் அவங்க தானே எல்லாத்துக்கும் வாப்பா அத்தாவாக இருக்காங்க எல்லாத்துக்கும் அபுல் பஷர் அவங்க எல்லாருக்கும் அப்படின்னு ஆளுக்கு ஒரு கருத்து இப்ராஹிம் அலை இஸ்லாம் அப்படி பல செய்திகள் ஒரு கருத்துக்கள் சொல்லப்படுது சரதாசன் கூட சொன்னதை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க ஆதம் நபி எல்லாருக்கும் வாப்பா இல்லையா அவங்க தானே ஆதம் அபுல் பஷர் அபுநாதம் எனவே அவங்க இமாம செய்யறதுன்னு பொருத்தமாக இருக்கும் அப்படின்ட்டு சரதாரசன் சொன்னதும் எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க ஆதம் அலை இஸ்லாம் அவர்களை முற்படுத்தக்கூடிய நிலையில் இதெல்லாம் வரலாற்றில் வெவ்வேறு பகுதிகளிலே இருக்கிறது அதனுடைய சாராம்சம் மாத்திரம் சொல்கிறேன் ஜிப்ரீல் சொன்னாங்க நாயகமே உங்களுடைய விருப்பம் ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் தொலை வைப்பது என்பது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அதை பொருந்திக் கொள்கிறான் ஆனால் அல்லாஹுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறதாம் நீங்கள் தான் நின்று இமாமத்து செய்ய வேண்டும் என்பது அல்லாஹின் விருப்பம் இதில் எதை வேணுமானால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு மாற்றமா சரதாசன் தன்னுடைய விருப்பத்தை முற்படுத்துவாங்களா தான் நின்று தொழ வேண்டும் என்பதல்ல அல்லாஹ்வினுடைய விருப்பம் அது என்பதால் அவங்க என்ன செஞ்சாங்க முன்னாங்க எனவேதான் இமாமுல் அம்பியா இவல் முர்சலீன் அவங்களுக்கு பேர் வந்தது இந்த இமாமுல் அம்பியா இவல் முர்சலீன் என்று நாம் சொல்கிறோமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் இமாமுல் அம்பியா இவல் முர்சலீனாக திகழ்ந்தார்கள் எப்போதும் அவங்க இமாமுல் அம்பியா இவல் முர்சலீன் தான் உண்மையிலேயே தொழுகையிலும் இமாமுல் அம்பியா இவல் முர்சலீனாக அவர்கள் நின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேறொரு இமாம் வர முடியாது அவர்கள் தான் எல்லாருக்கும் இமாம் என்பதை அதன் மூலமாக சுட்டி காட்டப்பட்டது கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அப்படியெல்லாம் நடந்து முடிந்ததற்கு பிறகு இனி பயணம் அடுத்த பயணம் புராக்கினுடைய பயணம் முடிந்தது நம்ம ஏற்கனவே சொன்னோம் புராக்கு என்பது மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து அக்ஸா வரைக்கும் தான் அங்கிருந்து அவர்கள் என்ன செய்தார்கள் லிஃப்ட் ஏணியில் போனாங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படி ஒரு பயணம் இனி மேராஜ் இதுவரைக்கும் நடந்தது இஸ்ரா இனிமேல் நடக்க போவதுதான் மேராஜ் அந்த மேராஜுக்காக வேண்டி அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஆயத்தமாகிறார்கள் அப்படி ஆயத்தமாகும் பொழுது இரண்டு பாத்திரங்களில் பானங்கள் ஒரு ரிவாயத்தில் இன்னொரு ரிவாயத்தில் மூன்று பாத்திரங்களில் பானங்கள் ரெண்டு இருக்கு அதுல என்ன அப்படின்னு கேட்டா இரண்டு பாத்திரங்கள் வரும்பொழுது பாலும் தேனும் மூன்று பாத்திரங்கள் வரும்பொழுது பால் தேன் மது இந்த மூன்று மது சொன்னால் லாகவுன் ஃபீஹா சோன லோகத்தில் மது ஆறு ஓடுதுன்னு சொல்றேன் இல்லை அது போதை இருக்காது அது ஒரு தனி பானம் அது இந்த சாராயம் இல்லை இந்த நாத்தம் எடுத்த சாராயம் இந்த டாஸ்மாக் இந்த இதை மாதிரி நம்ம கற்பனை பண்ணிக்கிட கூடாது இந்த முசீபத்து இல்லை இதை குடி குடியை கெடுக்கும் ஆனால் பெயர் பெயர் போடுறான் குடி குடியை கெடுக்கும் இந்த குடி குடியும் கெடுக்குமா நீ குடி குடிச்சு குடியை கெடு உலகத்தில் இந்த துணியால இந்த மாதிரி அரசாங்கம் வேற எங்கேயாவது பார்க்கமா தன்னுடைய மக்களை குடிச்சு நாசமா போட்டு சொல்ற அரசாங்கம் வேற எங்க இருக்க முடியும் குடி குடியை கெடுக்கும் போட்டு குடிக்க சொல்றான் அவன் குடிச்சிட்டு ஓட்டிட்டு கார் ஓட்டிட்டு வரும்போது ஊதி காட்டுங்கிறான் ஃபோன் ஊதி காட்டுறது ஏன்டா ஏன்டா குடிச்சிட்டு ஓட்டுறான்னு கேட்கறான் குடிக்க வைக்கிறது அவன் குடிச்ச வச்சுட்டு ஏன் ஓட்டுற ஏன்டா குடிச்சிட்டு ஓட்டுறான் அப்படின்னு சொல்லி கேட்கறான்
குடிக்கலாமா என்ன அசிங்கமாக இருக்கிறது என்ன சட்டங்கள் இவைகள் எல்லாம் ஷரியத்தினுடைய சட்டம் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாத அத்தனை பேருக்கும் அற்புதமான சட்டம் இல்லையா அழகான சட்டம் பொருளாதார இன்னைக்கு கவர்மெண்ட் நடத்தணும்னு சொன்னா சாராய கடை நடத்தினாதான் இதெல்லாம் தவக்கல் இல்லாத பேச்சு அநியாயமான பேச்சு உண்மையிலேயே இறைவனுடைய சட்டத்தை எடுத்து நாங்கள் நடப்போம் நீ அல்லாவை ஏத்துக்க ஏத்துக்காம போது வேற விஷயம் சரி இஸ்லாமிய சட்டம் அல்லாஹ் ரசூல் இப்படி சொல்லி இருக்கிறாங்களே அது ஒரு வருஷம் நடைமுறைப்படுத்தி பார்ப்போம் நடைமுறைப்படுத்தி பார்க்கட்டும் எல்லா அரசாங்கங்களும் எல்லா மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் ஒரு வருஷம் நடைமுறைப்படுத்தி பார்க்கட்டும் அல்லாஹ்வினுடைய சட்டமாமே அது என்னன்னு பார்த்துருவோம் அதபடி நடந்து பாருங்க இந்தியா உலகத்திலேயே நம்பர் ஒன் என்று ஆகிவிடும் பொருளாதார துறையில் அதுதான் உண்மை ஆனால் அது நடக்கவும் போகிறது இன்ஷா அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய பெருமக்களை இப்படி சொல்வதில் நமக்கு ஒன்றும் அச்சம் இல்லை நமக்கு ஒன்றும் அச்சம் இல்லை 2050 தாண்டி வரும்பொழுது இஸ்லாம் இந்த முழுமையாக இந்த மண்ணை ஆட்சி செய்யும் இன்ஷா அல்லாஹ் கண்ணியத்திற்குரியவர்களே அவ்வளவு அழகான சட்டங்கள் அவ்வளவு நிறைவான சட்டங்கள் அங்கே மூன்று பாத்திரங்கள் வைக்கப்பட்டிருந்தது பால் தேன் மது இரண்டு பானங்கள் என்று சொன்னால் பாலும் தேனும் வைக்கப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை தேர்ந்தெடுத்தாங்க பாலை குடித்த பொழுது அஹதல் ஃபித்ரத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க நாயகமே பரிசுத்தத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் நீங்கள் மற்றதை தேர்ந்தெடுத்து அவங்க உம்மத்துக்கெல்லாம் அதில் போய் விழுந்திருப்பாங்க ஆசையிலேயோ அல்லது போதையிலே விழுந்திருப்பாங்க பரிசுத்தத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் நாயகமே என்று சொன்னாங்க இன்னொரு செய்தி இங்கே பாருங்க நம்ம இங்கேயா இருக்கும் பயணம் போகும்பொழுது அந்த காலத்தில் இப்போ எல்லாம் மாறி போச்சு பயணம் போகும்போது என்ன செய்வாங்க நம்ம வீட்டில் பால் தருவாங்க இருக்கா பால் இன்னைக்கும் பல இடங்களில் இருக்கு நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கு பயணம் போகும்போது பால் குடிச்சிட்டு போங்க பாலை கொண்டு தருவாங்க இது நம்ம ஆபாக்கள் செஞ்சாங்க எதுக்கு செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான பிரயாணம் போகும்போது அல்லாஹ்வே பாலை கொடுத்தா கொண்டு வந்தா ஹதீதுகளில் தெளிவாக இருக்கிறது நம்ம ஆபாக்கள் செய்ததெல்லாம் வெறும் செயல் அல்ல அத்துணையும் ஹதீதுகள் என்பதை விளங்க வேண்டும் அத்துணையும் அற்புதமான படிப்பினைகள் அவ்வளவு சுண்ணாவை நம்முடைய வாழ்வியல கொண்டு வந்தாங்க சும்மா கொண்டு போய் இவன் என்ன கேட்க போகும்போது பாலை கொடுக்கணுமா எதுக்கு பாலை கொடுக்குற இவன் கேட்கிறான் இது தேவை எல்லா காரியங்களும் நம்முடைய ஆபாக்கள் செய்ததெல்லாம் சுண்ணாதான் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம் அருமையான பெருமக்களே நபிமார்கள் தான் அங்கே ஹாதியராக இருந்தார்கள் உடலோடும் ரூஹோடும் ஹாதியராக இருந்தார்கள் என்பதற்கு ஒரு சான்று ஹிரக்கல் மன்னர் ஹிரக்கல் மன்னர் அவரிடத்திலே அந்த பைத்துல் மக்தஸை பொறுப்பேற்று இருக்கக்கூடிய ஒரு பாதிரி அவர் ஒரு நாள் வந்தார் வந்து அவர் ஒரு தகவலை சொன்ன பொழுது ஹிரக்கல் மன்னர் நடுங்கி போனார் அந்த செய்தி தான் இதை உறுதிப்படுத்துகிறது அப்படி அவர் என்ன செய்தி சொன்னார் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாத உரையில் நாம் பேசுவோம் இல்லாம ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உரையின் மூலமாக அழகான படிப்பினைகளை நமக்கு தந்து அற்புதமான வாழ்க்கை வாழ்வதற்கு அவனுக்கும் அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள் வாளிப்பானாக பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்